அனைவருக்கும் வணக்கங்கள். 23 செவ்வாய்க்கிழமை காலை நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக். தொடர்ந்து வாரத்தில் 3 காலை நேரொளியில் நேரலையில் அருணாச்சல அக்ஷரமண மாலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அருணாச்சல அக்ஷரமண மாலை ஒரு காதல் காவியம் அது. பகவான் அருணாச்சலன் என்று சொல்லப்படுகின்ற மெய்ப்பொருளுடன் பரம்பொருளுடன் காதல் வாழ்வு, காதல் வாழ்வில் ஈடுபட்டு தன்னை அர்ப்பணித்து அந்த பாவத்தின் மூலமாக எவ்வளவு எளிதாக பரம்பொருளை அடைய முடியும், உணர முடியும், அது ஒன்றிற்கே இது செவிசாய்க்கும் அப்படின்றதெல்லாம் உரைத்த பேர்பட்ட ஒரு இது. இது அதை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது வந்து 22வது கன்னி. கேளாதளிக்குமுன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. கேளாதளிக்குமுன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சலா. கையினில் கனியுன் மீரசம் கொண்டு ஊவகை வெறி கொள அருள் அருள் அருணாச்சலா. கையினில் கனியுண்மை ரசம் கொண்டு உவகை வெறி கொளவருள் அருணாச்சலா. 24 கொடியிட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா. கொடியிட்ட டடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலாம். அடியரை கட்டி கொல்லு வரோம், உன்னை கட்டிக்கிட்டு நான் எப்படி வாழ போறேன்பா, ரொம்ப அராஜகமா இருக்கே, ரொம்ப சர்வாதிகாரமா இருக்கே, ரொம்ப பொசசிவ்னஸ்ஸா இருக்கே, காமமும் மோகமும் உங்ககிட்ட ரொம்ப தாண்டவம் ஆடுறது என் மேல. யார் மேல? அடியவர்கள் மேல. மெய்ப்பொருள் அப்படி வந்து நம்ம ஒரு படி போக வேண்டியதுதான். அந்த ஒரு படி போறதுக்கு கூட இங்கே வந்து பின்னாடி பிடிச்சு இழுக்கிற வாசனைகளை வந்து பதம் பார்த்துடணும், பதம் பார்த்துடணும். இதெல்லாம் அவர்களுக்கு இயற்கையாக வாய்க்க பெறுகிறது. நமக்கு உணர்த்துவதற்கென்றே அவர்கள் வந்து உடல் தாங்கி வாழ்ந்து இறைவனை ஜஸ்ட் லைக் தட் முடிச்சு காமிக்கிற மாதிரி முடிச்சு காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த புவியில வாழற மனித சமுதாயம் வந்து மறந்து விட்டது. ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் தோன்றா பொருள், இந்த பிரபஞ்சமாக தோன்றாது, பஞ்சபூதங்களாக இருக்காது, கண் காட்சியாக இருக்காது, பஞ்ச புலன்களுக்கு ஒரு பொருளாக அகப்படாது. ஆனால் அதுதான் உண்மையான பொருள், இது பொய்ப்பொருள். இங்கு காண்பவன்லேருந்து அவன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் பொய்ப்பொருட்கள். இதை வந்து எப்படி உணர்த்த முடியும்? வாழ்வே வாழ்ந்து காமிக்கணும்ல. அப்படித்தான் இருக்கும் அடியவர்கள் வாழ்வு, ஞானியர் வாழ்வு, மகான்கள் வாழ்வு. அவங்க வாழ்ந்தே வாழ்வாங்க. அந்த சிருங்கார கடல்லையே, காதல் கடல்லையே மூழ்கி கிடக்கார். அதை பத்திய கண்ணிகள் தான் வந்து, ஏன்னா அந்த பாங்கு தான் வந்து கரை சேர்க்கின்றது அடியவர்களை. அதனால கேளாது அழிக்கும் உன் கேடுயில் புகழ். கேடுயில் புகழ் யாருது? பரம்பொருள்து. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய தன்மை வந்து அதை எதுவுமே வந்து கேடு செய்விக்க முடியாது, கெடுக்க முடியாது, களங்கப்படுத்த முடியாது. நிர்விகல்பம், நிராமயம், நிர்விகாரம், நிர்மலம், நிறு நிறு நிறுன்னு போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 47-50 சொற்கள் இருக்கின்றன. இதெல்லாம் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ், அதனுடைய மகிமையை அதனோட ஊடல் கூடல் புரிஞ்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே அது கூட ஊடல் கூடல் பண்ணிங்கன்னா
அதுதான் உண்மையான தான், அது சொரூபம், நமது சொரூபம். நமது இஸ் ஈக்குவல் டு என்ன? கம்ப்ளீட் காஸ்மாஸ். நம்ம மத்தனும் இல்லை, மனிதன் மத்தனும் இல்லை, ஆனால் அவைகளுக்கு உணர முடியாது. உனக்கு பாக்கியம் கிடைத்து இருக்கிறது, நீ இந்த உடலை எடுத்திருக்கிறாய். மனித உடல் உனக்கு கிடைக்க பெற்றது அரிதிலும் அரிது. எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியும் ஒரு தாய் வயிற்றில் கருவாக உருவாகி இந்த தேகத்தோட மனித குழந்தையாக அவதரித்திருக்கின்றாய். அதில் கிடைக்க வேண்டியதே இப்பேற்பட்ட கதி தான். என்ன? அதன் மேல் தாபமுறுதல், அதன் மேல் மோகமுறுதல், அதன் மேல் காமுறுதல், அதனை சரணாகதி அடைதல். ஒரே ஒரு தான் தாங்க 750 கோடி மக்கள்ங்க இன்றைய தேதியில். ஒரே ஒரு தான், ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒரு செல்ஃப். மீதி எல்லாம் என்ன? கடலில் எழுகின்ற நீர்க்குமிழ்கள், அலைகள், நுரைகள், எது வேணா சொல்லும். ஆனா எல்லாமும் ஜலமே. அவைகள் ஒரு சிறிது க்ஷணங்கள் இருக்கும். ஒரு நீர்க்குமிழி கடலில் உற்பத்தியாகி முப்பரிமாணமாக எல்லாவற்றையும் தன் மேலே பிரதிபலிக்கும். ஒரு நீர்க்குமிழி எல்லாத்தையும் பிரதிபலிக்குமா இல்லையா? இட்ஸ் எ ஹாலோ பலூன், வாட்டர் பபிள். அதனுடைய சர்ஃபேஸ் வந்து அந்த கடலையும், பெரும் தாய் போல இருக்கிற அந்த மாபெரும் கடலையும் பிரதிபலிக்கும். நீல ஆகாயம் எல்லையெல்லாம் ஆகாயத்தையும் பிரதிபலிக்கும். பக்கத்தில் இருக்கும் அனைத்தையும் பிரதிபலிக்கும். ஏன்னா ஒரு அணுவுக்குள்ள அண்டமே இருக்கு. இது பிசிக்கல் சயின்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கிற ஒரு தான் நம்ம இங்க எங்கேயாவது உண்மையான அடியார்களுக்கு இங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. உச்சக்கட்ட ரிமம்பரன்ஸா, பூர்வ அனுகிரகமா, சில சமயம் அவதார புருஷர்களாகவே வந்து மனித சமுதாயத்திற்கு நினைவூட்டுவதற்கு என்றே 3 வயசுலேருந்து காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டார் திருஞான சம்பந்தர். தேவாரம், அவருடைய தேவாரத்தில் அவர் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது, வேதம் நான்கிலும் மறைபொருளாவது. மறைஞ்சிருக்கிற பொருள், மறைஞ்சிருக்கிற பொருள் அது, தோன்றா பொருள். மறைபொருள்னா வேதத்தினுடைய பொருள்னு ஒரு அர்த்தம். மறைனா திருமறைகள்னா நான்கு மறைகள், நான்கு வேதங்கள். இன்னொன்று மறைபொருள், கிரிப்டிக், கிரிப்டிக்கலி இட் இஸ் ஹிடன், கிரிப்டிக்கலி இட் இஸ் கெப்ட், இட் இஸ் டிஸ்கிரைப்டு கிரிப்டிக்கலி. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு ஈடு இணையாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆகாசம் ஆகாசம் சொல்லலாம், ஆகாசம் அடியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நேரடியாக அது பொருளே பொருளே கலந்துருவாங்க ஆகாசத்தெல்லாம் கன்சீவ் பண்ணிக்கிட்டு. அப்பொருளின் தாமச விளைவு ஆகாசம், தாமச விளைவு, தாமச எஃபெக்ட். அதனுடைய சந்நீதியில தாமசத்தினுடைய பிரதிபலிப்பு வந்து ஆகாசம், தாமச குணம். அடியவர்கள் அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவர்களுக்கு நேரடியாக அந்த பொருளை கழிச்சுக்கிட்டே இருக்குது, சுவைச்சுக்கிட்டே இருக்குது, அதுல தோஞ்சிக்கிட்டே இருக்குது. தாம்பத்திய சுகம் அற்பம், அதனாலதான் அதுக்கு சிற்றின்பம்னே பேர். அது ஒரு பயங்கரமான இன்பங்க, சாப்பிட்டுடும் சாப்பிட்டுடும். கேளாது அழிக்கின்றது, கேளாது அழிக்கும் முன் கேடு இல் புகழ். சிறு குற்றம் களங்கம் எந்த ஒரு டாட்டும் கிடையாது, இருக்க முடியாது. இந்த பாதையில எடுத்த எடுப்பிலேயே உங்களுடைய எண்ணங்கள் வீழ்த்தப்படுகின்றன, சாய்க்கப்படுகின்றன, சாய்க்கப்படுகின்றன. ஏன்னா எண்ணுபவனுடைய அதிகாரத்தை நம்ம வேட்டு வைக்கிறோம். முதல்ல நுழையும் போதே அவனுடைய அதிகாரத்தை தூக்கிறோம். யாருப்பா இங்க திங்கர்? ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன்,
சில்வெஸ்டர் ஸ்டாலன் நடிச்சிருப்பாரு. மிட் ஏர்ல வந்து ஹைஜாக்கிங் நடக்கும். ஏதோ கரன்சி நோட்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு பிளேன்ல எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை வந்து மிட் ஏர்ல வந்து அந்த வில்லன் குரூப்பு மேலே இந்த பிளேன் போய்கிட்டு இருக்கும், அந்த பிளேன்ல இருந்து சரு சரு சருன்னு இதுக்கு இதுல ஏற்கனவே ஒருத்தர் இன்க்ளூட் ஆயிருப்பாரு. எந்த பிளேன்ல அந்த இது போகுதோ அவரே வந்து அவரே ஸ்பையா மாத்திருப்பாங்க. அவங்க அந்த ஹைஜாக்குக்கு உதவுகிறவராக ஏற்கனவே அவருக்கு டிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிட் ஏர்ல வேற ஒரு பிளேன்ல அவங்க வருவாங்க. இங்கேருந்து லைனா அந்த மெர்சினரிஸ் அந்த இவங்க கிட்னாப்பர்ஸ் என்ன கிட்னாப் பண்றாங்க, பணம் ஃபுல்லா கரன்சி நோட்ஸ் யூஎஸ் டாலர் பில்ஸ் பிட்டி பிட்டியா இருக்கும். அப்படியே பிளேனோடய தூக்குறாங்க. மிட் ஏர்ல அவர் கதவை திறந்து வைக்கவும் இவங்க சரு சருன்னு நாலு பேர் உள்ள வரவும் அதுல கேப்டனா அதுல சீஃபா இருக்கிறவன் அவங்க லீடர் அவன் என்ன நேரம் காக்பிட்டுக்கு போவான். காக்பிட்ல எப்பவும் ரெண்டு பைலட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மெயின் பைலட் கேப்டன் ஆஃப் த கிராஃப்ட், இன்னொருத்தர் வந்து கோ பைலட். நேரம் போவார் பிஸ்டலோட தானே போறான், அவன் கிட்னாப் தானே பண்ண வந்திருக்கான். ஸோ தேவர் டேக்கன் பை சர்ப்ரைஸ் காக்பிட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கரெக்டா கேப்டன் அவருக்கு தெரியாது, வந்தவருக்கு தெரியும், யார் கேப்டன் தெரியாது, எந்த சைடு கேப்டன் உட்காந்துருக்காரு எந்த சைடு கோ பைலட் உட்காந்துருக்கான்னு தெரியாது. துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தி போட்டுக்கு நேரம் காமிச்சு ஹூ இஸ் த கேப்டன் அப்படின்னு கேட்பாரு. அவர் ஷார்ப்னஸ் இருக்காது யாருக்கு, அந்த கேப்டனுக்கு. ஐ ஆம் த கேப்டன் வாரு அது சொல்லி முடிக்கல, நெத்தி போட்டுல சுட்டு கொண்டுடுவார். இந்த சைடு கோ பைலட் கிட்ட அப்படி காமிப்பாரு ஹூ இஸ் த கேப்டன் வாரு, அவன் கரெக்டா சொல்லுவான் யூ ஆர் த கேப்டன், நீ தான் இங்க கேப்டன். யார அந்த ஹைஜாக்கரை அந்த லீடரை. இங்க வந்து நான் வந்து கேப்டன் இல்ல, ஆல்ப்ஸ்ல வந்து அந்த பணம் எல்லாம் கொட்டி இதெல்லாம் கொட்டி அந்த அந்த படம் வந்து ஐஸ் பேரு இது மறந்து போச்சு. இங்கிலீஷ் படம் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் தான் ஹீரோ. ஃபுல்லாக ட்ரெக்கிங் இன் ஆல்ப்ஸ், அங்கே அந்த பணத்தை இது பண்ணுறது நடக்கும். பாருங்க அந்த ஒரு சீன் தான் முக்கியமான சீன். முக்கியமான சீன் வந்து அப்படியே ஆன்ம பொருள் அரையற மாதிரி இருந்தது எனக்கு. நம்ம எப்படி இங்கே வந்து அதிகாரியாக இருக்க முடியும், எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு எண்ணுபவர்களாக செய்பவர்களாக செய்பவர்களாக காரியங்களை செய்து முடிப்பவர்களாக சாதிப்பவர்களாக. இந்த உலகம் வந்து நம்மளுடைய அபோர்ட் மாதிரியும் அங்கே உழல்வதற்கும் அங்கே வாழ்வதற்கும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கும் நம்ம அதிகாரி போல இங்கே பிறந்து இங்கே வந்து மொமெண்ட் டு மொமெண்ட் வந்து நம்ம உணர்ச்சிகளை அதிகாரமாக இந்த உலகத்தில் பிரயோகிச்சு வாழ்ந்து சாதிப்பவர் போல இது வந்து அடியோடு வந்து இந்த அடியவர்கள் பாங்கு இப்படி இருக்கவே இருக்காது. என்னவோ இருக்கு என்னவோ இருக்கு என்னவோ இருக்கு முழு பொருளாக இருக்கு, எனக்கு தெரியல எனக்கு தெரியலேன்னாலும் நான் இதை தேடிக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் பூரா. இப்போ நம்மளுடைய யூடியூப் சத்சங்கங்களை பார்க்க வந்தவர்களே எப்படி வந்தவர்கள், அவர்கள் அங்கங்கங்க தேடுதல் மயமாக அப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்றைக்கோ ஒரு முகூர்த்தமாக பகவான்னு சொல்லி திரும்பினவங்கள்லாம் இங்கே வர ஆரம்பித்தாங்க. பகவான் ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லி அவர் எப்படியோ அவர்கள் காதுகளில் விழுந்து இந்தியான்னு நினைச்சாலே சரி தமிழ்நாடுன்னு நினைச்சாலே சரி ஒரே ஒரு லட்சணம் பொருள் லட்சணம் சத்திய வஸ்துவின் லட்சணம் வந்து ரமண மகரிஷி அப்படின்ற மாதிரி அதுல வந்து அப்படியே விழுந்தவர்கள் தான் நம்ம சசங்கத்துல வந்து விழுந்தவர்கள். அந்த மாதிரி இங்கே வந்து அது அந்த அழிப்பதுல கூட அவ்வளோ ஒரு சர்வதிகாரத்தனம். நீ அங்கு விஷய வாசனைகளில் ஒரு சிறு இம்மி அளவேனும் தோய்ந்திருந்தால் கூட உனக்கு கண்ணுக்கு நான் தெம்படவே மாட்டேன். ஆனா நீ அங்க இல்லாம ஏதோ ஒரு தவிப்புல சதா தவிப்பு தாங்க. பருவ வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அவங்களுடைய கெமிக்கல்ஸே வேலை பண்ணி ரசாயனம் வேலை பண்ணி என்ன அவள் காதல் இல்லாமல் வாழ முடியாது. சிருஷ்டியினுடைய ஊடகம் யாரு,
தாயின்றவள் பெண்ணன்றவள் ஜென்மங்கள் கொடுப்பவளே அவள்தான் ஜனனம் கொடுப்பவளே அவள்தான் அவளை உபயோகிப்பது அந்த பொருள் அந்த பொருள் அவளுடைய தன்மையிலேயே தன்னையும் தேட வைக்கிறது அவளுடைய தன் பெண் தன்மையிலேயே பெண்ணினுடைய காதல் போலதான் இங்க பகவானுடைய காதல் கேளாது அழிக்கும் உன் கேடியில் புகழை எனக்கு முதல்ல என்னுடைய அறியாமைன்னு எப்பொழுது எப்போ இருந்ததோ எனக்கு தெரியாது ஆனா விசாரிச்சு பார்த்ததுல அறியாமைக்கு அறியாமை என்றைக்குமே இருந்ததில்லைன்னு போய் முடியுது ஆனா ஆன்ம பொருள் என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றதுன்றது உடனே முடியும் அறியாமைக்கு ஆரம்பம் இல்லை நடு இல்லை முடிவும் இல்லை ஆன்ம பொருள் மாதிரியே இருக்கும் ஏன்னா ஆன்ம பொருளினுடைய நேரடியான ஒரு திரை அது அவித்தைன்றது தனி மனிதன் அளவுக்கு உண்டான திரை சமஷ்டியா பிரம்மாண்டமான பிரபஞ்சம் மாயாகாரியம் போல இருக்கும் நாலு பகல் ஆண் பெண் நல்லது கெட்டது மேல் கீழ் வளம் ஏழ்மை எல்லாத்தையும் போட்டுக்கணும் எல்லா உணர்ச்சிகளையும் போட்டுக்கணும் இரட்டை இரட்டை இரட்டைகளாக போட்டு சமஷ்டி மனம் வந்து மாயையாக குழப்பிக் கொண்டிருக்கும் உணர்ச்சி மயமாக தனி மனிதனத்தில் பொருள் தெரியாதனால இரட்டை உணர்ச்சிகளால அதித்தை வந்து மூடி இருக்கும் அவனை சதா வந்து பாசத்திரை போல மூடி இருக்கும் ஏன் வருதுன்னா வந்து அதுக்கு நம்ம மேல அவ்வளோ ஆசை அவ்வளோ ஆசை ஏன் ஆசைன்னு கூட சொல்லக்கூடாது அந்நியமாவே விட்டு வைக்கல அதனாலதான் ஒவ்வொரு எண்ணமும் அது இன்ப எண்ணமாக முடியட்டும் துன்ப எண்ணமாக முடியட்டும் அந்த எண்ணத்தில் எல்லாம் நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்றது ஆன்ம பொருள் எல்லா உணர்ச்சிகளிலும் இடம்பெற்றிருக்கின்றது எங்கேயும் வந்து அது நீங்குவது இல்லை நாம் அந்த தனியாக என்டைஸ் பண்ணப்பட்டு சபலப்படுத்தப்பட்டு மாயாகாரியமான உலகத்திற்கோ நம்முடைய அவித்தைமயமான நம்மளுடைய தனி உணர்ச்சிகளுக்கோ நம்ப ஆட்படும் பொழுது அப்பவும் இருந்து கொண்டே இருக்கின்றது அது தப்பே செய்வதில்லை அதுக்கு தப்பே தெரியாது அதற்கு அந்நியமே தெரியாது தப்பு செய்வதற்கு அந்நியமாக ஒன்று இல்லை தவறு இழைப்பதற்கு அந்நியமாக ஒன்று இல்லை அப்படி புடம் போடுகின்றது இந்த ஆன்ம ஞானம் உலகம் ஆக்சுவலா வந்து அசிங்கமாக கொச்சைப்படுத்தும் அதுவும் முக்கியமா இந்தியால கொச்சைப்படுத்துவது காதல் அசிங்கப்படுத்துவது அது உன்னதமான வழிமுறையாக இருக்கிறது பகவானுக்கு எல்லா அடியவர்களுக்கும் ஏன்னா அந்த பாவம் அவரிடமிருந்து விட்டே போகல அந்த பாவத்துல அதை பார்க்கிறாரு நீ இல்லாமல் நான் ஏது என்னுடைய இந்த காதல் பாவம் கூட உன்னால் தானே எனக்கு அருளப்பட்டது அதற்கு இந்த மனித உடம்பாக என்னை கொடுத்திருக்கிறாய் இல்லை அந்த அறியாமையாக அவித்தையாக அவித்தை எதுக்கு இருக்கு வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் உடம்பு எடுக்கிறோம் உடம்பு இல்லாத நிலையை மூன்று உடல்களும் இல்லாத நிலையை பார்க்கிற அளவுக்கு தீரத்தனம் கொள்வதற்கு இந்த உடம்புகள் கொடுக்கப்படுகிறது மூன்று விதமான உடம்புகள் ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கின்றது அறியாமை உடல் அறியாமை உடலான காரண உடல் விஞ்ஞானமய கோஷமான சூக்கும உடல் மன உடல் ஸ்தூலமயமான தேக உடல் அன்ன உடல் அன்னத்தினால் ஆகப்பட்ட ஊனுடல் மீதி இரண்டு உடல்களும் அறியாமை உடல்களை அடிப்படையாக கொண்டு எழுகின்றன எழுந்த சூக்கும உடல் ஸ்தூல மானிட்டர் மாதிரி ஐந்து புலன்கள் வழியாக ஐந்து விதமான கரணங்களை உபயோகித்து மூன்று அவத்தைகளில் ஈடுபட்டு மூன்று விதமான விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் அவஸ்தைகளில் ஈடுபட்டு இதுல மனத்துக்குள்ளேயே தோன்றி தோன்றி மறைகின்ற பிறப்பு இறப்புகள் போலவும் ஒரு நாளில் பிறப்பு இறப்பு போலவும் இந்த மூன்று நிலை அவஸ்தைகள் போலவும் ஒரு உடல் ஒரு ஸ்தூல உடல் முடிந்த பிறகு இன்னொரு ஸ்தூல உடலில் புகுவதற்கு முன் இறப்பு போலவும் எங்கும் மூன்று உடல்களும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லை எல்லாம் சூக்குமம் தான் இன்டர்மீடியரி லிங்க்
அறியாமை உடல் அப்படின்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற காரண உடல் வந்து என்ஜின் போல, ட்ரெயினோட என்ஜின் போல. அந்த என்ஜினோட லிங்க்ல ஃபர்ஸ்ட் கோட்கப்படுகிறது முதல் கம்பார்ட்மெண்ட். அந்த கம்பார்ட்மெண்ட் தான் வந்து சூக்கும உடலான அகந்தை, புத்தி, மனம், நாலா கூட சொல்லலாம், சித்தம், பொதுமனம், பொதுமனம், அகந்தை, புத்தி, மனம், எல்லாத்துக்கும் கிளியரா வந்து லிங்க் இருக்கு. இப்படி கோக்கப்பட்டதுதான் உடனடியான லிங்க். நீங்க முதல் லிங்க், முதல் கம்பார்ட்மெண்ட் சித்தத்தோட பொதுமனத்தோட சேர்க்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். சித்தத்துக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட், வெரி செகண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் லிங்க்டு இஸ் த ஈகோ, த பிரைவேட் டூயர், த பிரைவேட் அப்சர்வர், த பிரைவேட் திங்கர். என்ன பண்ண வச்சுங்க, இது வந்து ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட். மூணாவது கம்பார்ட்மெண்ட் என்ன, அவனுடைய புத்தி இயக்கம், இரட்டை உணர்ச்சிகள் தான் அங்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவைகள் எல்லாம் சூடேற்றப்படுகின்றது எங்க, முதல்ல ஆன்மான்ற என்ஜின், இல்லாட்டி அறியாமைன்ற என்ஜின் தனி மனத்துல. அந்த அறியாமை மூலம் இருப்பது என்றே தெரியாமல் இதே பிரபஞ்சத்துல அந்த வண்டி போறது, ஒரு டிராக்ல போறது, ட்ரெயின் வந்து டிராக்ல போயாகணும். அந்த பிரபஞ்சத்துல அந்த டிராக்காகவும் பிரபஞ்சமாகவும் அது செல்லும் தளமாகவும் தண்டவாளங்களாகவும் இருப்பது எது, ஆன்மா. ஆன்மாவை இல்லாத பண்ணிட்டு அறியாமை வந்து இழுக்குது. ஃபர்ஸ்ட் பொதுமனத்தோட அது இமீடியட்லி லிங்க்டு. பொதுமனத்திலேருந்து ஒண்ணுத்த வந்து தனி அகந்தை மனமாக மாற்றுகின்றது. அகந்தையில் இருந்து புத்தி, புத்தியில் இருந்து மனம். இப்படி வந்து ஒன்னு ஒன்னும் லிங்க். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய மொபைல ஆன் பண்ண உடனே லிங்க், ஆப் லிங்க்கு போவீங்க. இப்ப இந்த சத்சங்கம் கேட்கணும்னா கூட உங்க நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நோட்டிபிகேஷன் இஸ் எ லிங்க். ஹெச்டி ஹைப்பர் டெக்ஸ்ட் புரோட்டோகால்னு வரும், அது அதை அழுத்தினீங்கன்னா பிளெயினா யூடியூபுக்கு ஓபன் ஆயிடும். இல்லைன்னா லிங்க், அது ஓபன் ஆன பிறகு நிறைய வீடியோஸ் வரும், அதுல பர்டிகுலரா லைவ் நீங்க இதை ஆன் பண்ணணும். இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் இருக்கா போல. இதெல்லாம் பயோவா சகஜமா உயிரியல் போல ஒரு 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 மனத்துக்கு வந்து லாஜிக் இருக்கா போல. மெய்ஞானத்துக்கு கூட ஒரு விஞ்ஞானம் இருக்கு இல்லையா, அந்த விஞ்ஞானத்தை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியாக தொடர்ந்து எனக்கு உன் கருணையினால்தான் இந்த அளவுக்கு நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், மனித பிறவி அடைஞ்சேன், மனித பிறவி அடைஞ்சு கரெக்டான பாவமான மீது எல்லா உணர்ச்சிகளையும் புறந்தள்ளிட்டு, ராஜச தாமச குணங்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு சத்வகுணமயமா இருக்கிற ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஆழ்ந்த உறக்கத்துல நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானே இல்லாத தருணம் ஒன்று இருக்கு, ஆனா நாமாக எல்லாம் எல்லாமான ஒன்று இருக்கின்றது, அதுதான் ஆன்மா, அதுதான் செல்ஃப், அதுதான் என்னுடைய சொரூபம் கூட. அதை நான் எப்படி இன்டிமேட்டா அணுக முடியும், அதனோட இரண்டரை கலக்கணும்னா காதலை தவிர வேற என்ன இருக்கு. என்னை நான் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தியாகம், சாக்ரிஃபைஸ், டெடிக்கேஷன், பணிவு, சரணாகதி, தாபம், மோகம், காமம், இதெல்லாம் பிரைவேட்டு, ரொம்ப பிரைவேட்டு. ஏன்னா அது அப்பேற்பட்ட, நீ எல்லாத்தையும் நீ ஆப்ஜெக்டிவா இருக்கிற உன்னுடையவைகளெல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுடு, அது கிடையாது, அந்த ஏரியாவே நான் கிடையாது. என்னை என்னால், என்னோடு என்னுடன், எனக்கு என்னுடைய எண்ணில், இந்த குரூப் உள்ளெல்லாம் அடியே அவர்கள் அடியோடு அவர்கள் விட்டு விடுகின்றார்கள் அடியவர்கள். நான்ல மாத்திரம் வராங்க, நானையும் பயங்கரமா அவங்களால நானோட வாழறது அவங்களால முடியல. அதாவது என்ன, எண்ணக்கூட்டங்களான மனத்தினுடனும் உடம்பினுடன், பௌதிக உடம்பினுடனும் சூக்குமமாக இருக்கும் இரட்டை உணர்ச்சிகளோடையும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, நேரம் நான்ல வந்து நிக்கிறாங்க. அதாவது இமீடியட்லி அறியாமைக்கு காரணமாக இருக்கு, அறியாமையினால் எழுப்பப்பட்ட முதல்து, முதல்து பொதுமனம், பொதுமனம், அது கீழே நான்,
நானுக்கு வராங்க பொது மனத்தையும் ஆல்மோஸ்ட் தாண்டிடுவாங்க. ஏன்னா வந்து எப்ப வந்து புத்தியை நம்ம தாண்டிருக்கிட்டோமோ, உணர்ச்சிகளை நம்ம கடந்தாலே உணர்ச்சி 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 ஒன்றும் உதிச்சிருக்காது. உணர்ச்சிகளுக்கு சொற்றொடர்களை சேர்த்து எண்ண கூட்டங்களை சேர்த்து நம்ம உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா வெறுமனே இருப்போம். இருக்கும் பொழுது இருப்பது கூட அகந்தை. இன்னொரு ஒரு பொது மனம், ஒரு அவித்தையும் மாயா காரியமும் அங்க இருக்கு, நடு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதையும் தாண்டி இது ஏதோ ஒண்ணு நம்மளை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றதுன்னு பார்த்தா அந்த அறியாமையை ஓடி போயிடும். ஓடி போயிடுச்சுன்னா இந்த வெட்ட வெளி போல ஆன்ம பொருள்ல ஐக்கியம் ஆயிடுவோம். இது வந்து நான் ஸ்தூல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. முதல்ல பிரம்மாண்டமான பூமியின் பரப்பு, அதில் தண்டவாளம், அந்த தண்டவாளத்தில் எஞ்சின் இழுத்து சென்று கொண்டிருக்குது, அதுதான் அறியாமை. அறியாமை எதை இழுத்து சென்று கொண்டிருக்குது? மொத்த பிரபஞ்சத்தையும் மாயை பிளஸ் அவித்தை மயமாக இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு இமீடியட்டாக உச்ச கட்டத்துல மாயையை கடப்பதற்கு எலிஜிபிள் ஆனவன் வந்து மனிதன், மனித மனம். அதனால்தான் மனித மனமே மாயை மயமாக இருக்கிறது, உலகமயமாக இருக்கிறது, உணர்ச்சிகளாக இருக்கிறது. என்னுடையவைகளுடைய பற்றுக்கள் எல்லாம் வந்து மாயையினுடைய சேட்டை. சோ அறியாமைன்னு சொல்லப்படுற எதை பத்தி அறியாமை? தான் வந்து தண்டவாளங்கள் என்ற ஒரு ஒரு ரயில் செல்லும் தடம், ஒரு முறை பதிக்கப்பட்டிருக்கின்றது, ஊடகம் பதிக்கப்பட்டிருக்கின்றது, அது பூமியின் பரப்பில் இருக்கிறது. அது பல நூறு மைல்களை சர்வசாதாரணமாக சாப்பிட்டு கொண்டு வேக வேகமாக ஒரு புல்லட் ட்ரெயின் போல மணிக்கு 300 கிலோமீட்டர். பெங்களூருக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் விட்டாங்கன்னா 1 hour போயிடும். இப்ப பிளேன் வந்து 40 minutes எடுத்துக்கு, வெள்ள கீழே போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2.5 hours ஆகிடும் மொத்தமா கிளம்பினதுல இருந்து. சென்னையிலேருந்து பெங்களூர் போனோம்னா அதே வந்து 1 hour புல்லட் ட்ரெயின் விட்டாங்கன்னா இது எப்படி போகும்? அதை போல இங்கே வந்து போக்குவரத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது அறியாமை. ஏன்னா இங்கே கணக்கு இருக்கு, அது வந்து பொது மனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. பொது மனத்தில் இருக்கிற என்னுடையவர்கள் மூலமாக மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நானே அதுக்கு காரணமாக இருக்கிற அகந்தையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய புத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இரட்டை உணர்ச்சிகளில் 4th கம்பார்ட்மெண்ட்டான மனம்ன்ற எண்ணும் எண்ணும் ஊடகம். ஸோ இது எல்லாம் இது எல்லாமுமே இருக்கணும்னா அதுதான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த ஊடகம் இல்லாமல் ஆன்ம பொருளை உணர முடியாது. மனம், புத்தி, அகந்தை, புதுமனம், சித்தம். அது புதுமனத்துக்கு பேர் சித்தம். சித்தம், அகந்தை, புத்தி, மனம் நான்குன்னு சொல்லுவாங்க. இவைகளை இயக்குவது மூலத்தை பற்றிய, சொரூபத்தை பற்றிய நான் நோயிங்னஸ், நாட் நோயிங்னஸ், அன்அவேர்னஸ், அன்அவேர்னஸ் தெரியாது. எழுந்தவனே ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு இந்த 4 மயமா 5 கோஷங்களா 3 அவஸ்தைகளா பிரபஞ்சத்துல உழன்றுகிட்டே இருக்கிறது. எவ்வளவோ உடல்களை போயிட்டு இருக்கோம்லாம் ஒரு விவரம் தெரியாது. ஆனா இது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது தேசம் காலம் என்ற ஃபர்ஸ்ட் பொய்களால். அந்த பொய்களுக்கும் கருணை மயமாக அது அளித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆன்ம பொருள். தடம் இருக்கணும்ல ட்ரெயின் ஓடுறதுக்கு, தடம் இருக்கிறதுக்கு, தண்டவாளங்கள் இருப்பதற்கு தரை இருக்கணும்ல, சர்ஃபேஸ் இருக்கணும்ல, பூமியில அவ்வளவு இடங்கள் இருக்கணும்ல, அவ்வளவு தூரம் இருக்கணும்ல, அங்க ஏற்கனவே இருக்கிறார் போல ஒரு தன்மையை கொடுப்பது அதனுடைய கருணை மயமான அதனுடைய பிரம்மாண்டமான சக்திகள். நமக்குள்ள வந்து எண்ணமாவும் வந்து நாம் செப்பனிடப்படுகின்றோம், சுத்திகரிக்கப்படுகின்றோம். எண்ணங்களால் சுத்திகரிக்கப்பட்டு எண்ணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. உணர்ச்சிகளால் சுத்திகரிக்கப்பட்டு உணர்ச்சிகள் ஓய்ந்து விட்டு நான் மாத்திரம் தனியாக சோலோவாக பொதுமனம் நான். இது ரெண்டும் மாயா அவித்தை, இது ரெண்டு மயமாக அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இது கூட யாருக்கிடான்னு பார்க்கறத வந்து அதுதான் அருளணும். சத்சங்கங்கள் அதை இலக்கணமாக விஞ்ஞானமாக எடுத்து சதா ஏம்பிக் கொண்டிருக்கும். அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால அற்புதமான மார்க்கத்தில் இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே கேட்கப்படாமலேயே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இது அப்படி கிடையாது. கேட்காதீர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
எது அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும்? என்னை நோக்கி நீ திரும்புற வரைக்கும் உனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பீரியன்சரே யாரு, தனித்த எக்ஸ்பீரியன்சர் யாருப்பா அப்படின்னு நீ என்னைக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் மேல எக்ஸ்பீரியன்சஸ் மேலெல்லாம் வெகுளணும், கோவப்படணும். என்னப்பா ஓயாம எக்ஸ்பீரியன்ஸ்? யார் கை கால அனுபவிக்கிறதா, மனம் அனுபவிக்கிறதா, அனுபவிப்பவன் எவன் அப்படின்னு மூல கேள்வியான நானே யார் அப்படின்னு வரும்போது கேளாது அழிக்கப்பட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா என்னை கதற வைத்து நீ பிரிந்தது தெரிகின்றதா இப்பொழுது அப்படி என்று உணர்த்துவது அது. அதற்கு இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான செட், பிரபஞ்சம் என்கின்ற செட், அதில் தண்டவாளங்கள் போடப்பட்டு அறியாமை வண்டியில் பூட்டப்பட்டு பொது மனமும் தனி அகந்தையும் புத்தியும் மனமும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. செல்லுபவன் யார்? அந்த விவரத்தை கேட்கறதுக்கு இவ்வளோ அருளப்படுகின்றது. ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை கூட நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாம் அது அதுதான் சர்வாதிகாரி, ஆட்டோக்ராட், கம்ப்ளீட்டா எல்லா விதமான பொசசிவ்னஸும், ஆசையும் இருக்கும், பாசமும் இருக்கும், உடைமை பண்பும் அதுக்கு இருக்கும். அதனாலதான் உன் கண்ணு எங்க இருக்குன்னு இதை பார்த்துட்டு இருக்கும். அங்க இருந்து அங்க விட்டுரும், அதையும் கொடுக்கும். உன் கொண்ணு ஒரு பொண்ணு மேல மோகமா, ஆண் மேல மோகமா, பணத்து மேல மோகமா, புகழ் மேல மோகமா, பதவி மேல மோகமா, வாங்கிக்கோ. கேளாது அழிக்கும் உன் கேடு இல் புகழை, கேடு செய்யாது அருள் அருணாசைகளா. கேட்காமையே என்ன பல பிறவிகளாக எனக்கு கொடுத்துன்னு வந்தேன். ஆனா வந்து கொடுக்கிற நீ யார், பெறுகிற நான் யார் அப்படின்னு என்ன நான் பார்க்கும் பொழுது நீ வந்து பூஷ்ணிகா மாதிரி வந்து நின்ற எனக்கு முன்னாடி. கேட்காம கொடுக்கிற நீ தான் எங்க நாயகன், ஹீரோ. நான் எதுவுமே கிடையாது, நான் என்பது எதுவுமே கிடையாது என்பதை நான் உணர ஆரம்பித்து விட்டேன். அதை தயவு செஞ்சு நிறுத்திடாத, அந்த அருளை பூர்த்தி பண்ணு. இதுதான் இந்த கண்ணி. கேளாது அழிக்கும் முன் கேடு இல் புகழை, பேர்பட்ட புகழ். தாயினும் சாலப்பறிந்துன்னு கர்ணன் படத்துல அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இவர், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து கண்ணதாசனை கூப்பிட்டு வேத மந்திரங்களை சாண்ட் பண்ண சொல்லி இதே மாதிரி ஹம்மிங் இருக்கணும், டியூன் இருக்கணும், வேத மந்திரமா இருக்கும். அந்த மாதிரியான அற்புதமான என்றென்றைக்கும் நிற்கணும். நிஜமாகவே என்றென்றைக்கும் தமிழில் ஓத வேண்டிய ஒரு வேத மந்திரம் அந்த பாட்டு. இது முதல் முதலில் கர்ணன் இன்ட்யூட்டிவாகவே உள்ளுணர்வாகவே தனக்கு சகலமாக வந்து சூரிய பகவானை நினைப்பான். அதை போய் அவன் போய் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி இருக்கும், அது போய் அவரை வணங்கிறதுக்கு அந்த பாட்டை போட்டிருப்பாங்க. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போட்டி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி, இருள் நீக்கம் தருவாய் போட்டி போற்றி. தாயினும் சாலப்பறிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கற்கெல்லாம் துணைக்கரம் கொடுத்தாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கும் ஒளியை போற்றி. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பாட்டை கேளும். வெறும் அந்த சூரிய பகவானை போய் அவர் வணங்கின பிறகுதான் இன்ட்யூட்டிவா அவர் வணங்கிட்டு இப்படி திரும்பும் பொழுது ஒரு தடங்கல் மாதிரி காலில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சின்னதாக ஒரு மனம் இருக்கும், அதில் இடிச்சுப்பாரு. கருணா வந்திருப்பவர் வந்து அப்போ சேவகன் வந்து சொல்லுவான், உங்களை தேடிக்கிட்டு ஒரு முதியவர் வந்திருக்கார் அப்படின்ட்டு. வந்திருப்பவர் யாரும் இல்லை, இந்திரன். உன்னிடமிருந்து கவச குண்டலங்களை பறிக்க வந்திருக்கிறான், ஜாக்கிரதைன்னு சொல்லி யார அப்பா அனுப்புவார். உள்ள உள்ளுணர்வு தான் இந்த மாதிரி அழிப்பதுதான் இந்த கேளாது அழிக்கும் முன் கேடில் புகழை. நமக்கு உள்ள உணர்வு வழியாதான் வந்து ஆன்ம போதமே நம்மை குடிக்கொள்ளணும், அது நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். பிரபஞ்சமாக வெளியில் இருந்து ஆட்படுத்தி கொண்டு இருக்கின்றது, பட் அது முக்கியம் அல்ல. அங்கு இல்லை அவன், பிரபஞ்சத்தில் இல்லை, பிரபஞ்சத்தை உணர்ந்து கொண்டிருக்கும்
நானாகவே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான், நானின் பின்னாடியே மறைந்து கொண்டிருக்கின்றான். அந்த பாட்டை கேளுங்க, அது அற்புதமான பாட்டு. ஆக்சுவலா வாழ்வாங்கு வாழக்கூடிய அற்புதமான செய்யுள் வந்து வேத மந்திரம் போல இருக்கும். இப்ப அடுத்த கன்னிக்கு போடுவோம். 23. கையினில் கனியுன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொளவருள் அருணாச்சலா. கையினில் உன் கனி மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொள, உவகைன்னா என்ன, போதையில முழுகி கிடக்கிற நிலம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய லைஃப் எல்லாம் வழக்கம் போல எண்ண ஓட்டங்களில் நீங்கள் மூழ்கி இருக்க மாட்டீர்கள். தனித்தனி உணர்ச்சிகளில் மூழ்கி இருக்க வாய்ப்பே இல்லை. வேற போதம், வேற லெவல். இதோட அருணாச்சலனுடைய, அச்சலனுடைய, மௌனியினுடைய மோக கடலில் இரண்டர கலந்து இன்புற்று இருப்பீர்கள். இதுதான் வந்து இங்க நடக்கிறது. உன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொள, உவகை வெறி கொள அருள். உன் மெய்ரசம் கொண்டு, உன்னுடைய உண்மையான நான்பாவம் அழிய அழிய குறிப்பிட்ட எல்லைகள் எல்லாம் உடைகின்றது. ஜீவபோதம் தகர்க்கப்படுகின்றது. கோட்டை வெடிவைத்து தாக்கப்படுகின்றது. நான் உணர்ச்சிகள் எப்பேற்பட்டதா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உயிரும் உடலுமான கொண்ட காதலா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், பற்றா இருக்கட்டும், எல்லாம் இவ்வளவு இதுக்குள்ளதான் வந்து விழுவோம். எல்லாம் இப்படி இல்லை. இது உன் மெய்ரசம் கொண்டு உன் உண்மையான காதல் போதை கொண்டு உவகை, உவகைன்னா என்ன, பொங்கி வருகின்ற உவகை கடல்னு வாங்க. அதாவது இன்பத்துக்கு எல்லை இல்லாம போச்சுன்னா உவகைன்னு பேரு. ஓவர் பவரிங் வாங்க. OVERPOURING, ஓவர் பவரிங். அப்படி பொங்கி விடுது. ஒரு டம்ளர்ல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், பாலை கொட்டிக்கிட்டே இருக்கும், பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. அது போல இங்க வந்து ஆனந்தம் வந்து கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். நான் தகர்க்கப்பட்டால் நானின் தனிமைகள், உணர்ச்சி மயமான தனிமைகள், எண்ண ஓட்டங்கள் மயமான தனிமைகள் தகர்க்கப்பட்டால் அது வந்து அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். பேரின்பம் இது, சிற்றின்பம். இங்க தாம்பத்தியில் அடையிறது ஒண்ணுமே இல்லை. அதுக்கு எல்லாம் பொருந்தி வரணும். வேற உடம்பு பொருந்தி வரணும், மனசு பொருந்தி வரணும், உள்ள உணர்ச்சிகள் எல்லாம் பொருந்தி வரணும். இரண்டு பேருக்கும் ஒரு ஒரே தன்மைத்தான காதல் இருக்கணும். ஆனா அடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது எப்பவுமே சிவம், காமத்தின் களம், மோகத்தின் களம், சிருஷ்டியின் களம், ஸ்திதியின் களம், ஐவகை தொழில்களின் களம், சர்வத்தின் களம். என்ன, சர்வமும் மனிதன் தான் அனுபவிக்கலாம். அதோட புணர்றதுக்கு மனிதனுடைய நான் வந்து அற்றுப்போவதே அதனுடன் புணருதல். இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. இதுல ஒழிவில் ஒடுக்கத்துல வந்து ஒரு அற்புதமான பாடல் வரும். என்ன பாடல்னா, சாத்துவிகம் எட்டாய் அருள் அவத்தை தன்மை. அருள் அதாவது அருள் மேலிடுச்சுன்னா பரம்பொருள் அருள்மயமாக நம்மை சூழ்ந்து கொண்டதனால், சூழ்ந்து கொண்டு விட்டால், ஆட்கொண்டு விட்டால், நம்மளுடைய அந்த நாலு கம்பார்ட்மெண்ட் சொன்ன அறியாமையிலேருந்து என்ஜின்லேருந்தே எதுவும் காணாமல் போயிடும். என்ஜின் இருக்காது, வெட்ட வெளி போல தண்டவாளம் கூட இருக்காது, ஒரே அம்மயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த என்ஜின், நான்கு விதமான சித்தம், அகந்தை, புத்தி, மனம், மொத்தம் அஞ்சு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா அசுத்த வித்தைகள், அசுத்த வித்தைகள்.
இதை கடந்தது வந்து சுத்த வித்தை. சுத்த வித்தைன்னா எல்லாம் பரம்பொருள் சம்பந்தப்பட்டது, சிவம் சம்பந்தப்பட்டது, அருணாச்சலன் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய சொரூபம் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய என்ன பிரபஞ்சத்தோட கம்ப்ளீட்டோட. ஆனா மனிதன் தான் இதை அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான இரண்டரை கலந்து இருக்கிற அந்த தன்மையில தோஞ்சி இருக்கிற இவங்க வந்து சாத்துவிகம் எட்டாய் தச அவத்தையாய் ஒழிவில் ஒடுக்கத்துல அருளவத்தை தன்மைன்னு இது வருது, இந்த செய்யுள் வருது. சாத்துவிகம் எட்டாய் தசாவத்தையாய் தன்னை நீத்தவனாய் தானாய் பின் நேயமாய் கூர்த்ததெல்லாம் சுத்த அவத்தை துவச்சி துகளற்ற அத்துவிதற்கு ஏதும் உதியாது. ஏதும் உதியா, அதாவது உங்களை மாதிரி உள்ளுக்குள்ள வெறி கொண்டு தாபப்பட்டு சரணாகதி அடைஞ்சு அந்த மோக கடல்ல, அந்த பரம்பொருள் கடல்ல இன்பம் தூய்க்கணும், இங்க வாழும் பொழுதே உள்கடக்கப்படணும், மெய்ப்பொருள் மயமாக நான் மாறிவிட வேண்டும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த அருளுக்கு ஆட்பட்ட அவத்தையில் அந்த தன்மையில் உள்ள என்ன விதமான கலப்பு, என்ன விதமான இன்பம், அது என்ன, அது பர்பஸே அதுதாங்க, அதுதாங்க சபலப்படுத்தும். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்தினுடைய காதல் ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களை வந்து பேராசப்பட வைக்குது தன் மேல எது, ஆன்ம பொருள். அதனாலதான் அவங்க வந்து இதெல்லாம் ரெண்டும் முடிச்சுடுறாங்க, வெளித்துறவும் இல்லை, வெளித்துறவும் முடிஞ்சிருது, உள்துறவும் முடிஞ்சிருது. முடிஞ்சிட்டு அற்புதமான நிலை மயமான அதற்கு பக்குவப்பட்ட நிலைகள் என்ன அப்படின்றத இந்த செய்யுள் வந்து சொல்லுது. இது ஒழிவில் ஒடுக்கம் எட்டாம் அதிகாரம் அருளவத்தை தன்மை அப்படின்ற ஒரு செய்யுள். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராஜச தாமசங்களை நீக்கி நிராசை முதலான சாத்துவீக எட்டு குணங்களையும் உடையவனாகி, நிராசை முதலான ஆசை பேராசை நிராசை, பழக்கமா இருக்கிறது ஆசை, அறிவு மயங்கி இருந்தா அறியாமை காட்பிருந்த ஆசை, அது ரொம்ப தாமசமயமாகவும் ராஜசமயமாகவும் இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா அது பேராசை, இது ரெண்டுமே அற்று நிராசை, ஆசையே இல்லை, எதுவுமே இல்லை, இந்த சைடே ஒண்ணும் இல்லை, விஷயத்துக்கே இல்லை. ராஜச தாமசங்களை நீக்கி, இதெல்லாம் ஒரு டேஸ்ட், நிராசை மயமா இருக்கிறது ஒரு டேஸ்ட், இதெல்லாம் பகவான்ல அற்புதமா கழிச்சிருக்காரு. ஒரு பொருள் வந்து மனசுக்குள்ள உதியாம இருக்கும், இது உலகத்தை பத்திய பொருட்கள் பற்றுக்கள். நிராசை ராஜச தாமசங்களை நீக்கி நிராசை முதலான சாத்விக எட்டு குணங்களையும், சத்வகுணங்கள் உடையவனாகி, அருகிய நோக்கம் முதலான பத்து நிலைகளையும் பெற்று, அருகிய நோக்கம்னா என்ன, உலக விஷயங்கள் மேல அடியோட இல்லாதான், பத்து விதமான குணங்கள் இருக்காங்க, அந்த மாதிரிய குணங்களையும் பெற்று, பத்து நிலைகளையும் பெற்று, இவற்றால் 36 தத்துவங்களாகிய தன்னை நீக்கி, அதாவது அவற்றை நடந்து பொய்யான நான்களை கடந்து. 36 தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப்ல இருக்கிறது சுத்தாபத்தை, அதுல 5 தத்துவம், மாயா காரியம் 6 தத்துவம், அதுல எல்லாம் வந்துடும், வித்தை, வித்தை கலை, வித்தை ராகம், காலம், நியதி, தனி புருஷன், இண்டிவிஜுவல், அப்புறம் 5 விதமான புலன்கள், 5 புலன்கள், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், அப்புறம் புத்தி, அகந்தை, புத்தி, மனம், அப்படி நீங்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா 36, கடைசியா 5 பூதங்கள், 5 பூதங்கள்ல மண் வந்து கடைசியா முடியும். ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட்ல இருக்குது சிவ தத்துவம், அது வந்து சுத்த விதையை நோக்கி போகும் பொழுது அம்மயமாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம், மாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே விஷயங்கள்ல இருக்கும்போது மண்ணு, பெண்ணு, பொண்ணு, எல்லா உறவுகள், அது இது எல்லாம் மொய்ச்சுக்கிட்டு இருக்கும், ஃபுல்லி ஃபில்டு வித் டஸ்ட், அசுத்த வித்தைகள்.
இப்படி வந்து இங்கனம் ஜீவான்ம நுண்ணியதாய் தனித்து நுனித்து சென்றதெல்லாம் சுத்த அபத்த அனுபவங்களாகும். அதாவது நுணித்து நுணுக்கமாக இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம திருப்பி திருப்பி எங்க வரோம், நான் பக்கத்துல நிக்கிறோம், எண்ணங்களை கூட விட்டுடுறோம், உணர்ச்சிகளை விட்டுடுறோம், நான் பக்கத்துல நிக்கிறோம். நான் என்றது தனி பொருள் இல்லை, இல்லாததுனால அதுவும் இல்லாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, ஆனா அது வரல இன்னும். அதனால அங்க வெயிட் பண்றோம், வெயிட் பண்றோம், வெயிட் பண்றோம், வெயிட் பண்றோம். இதுக்கெல்லாம் எல்லையே இல்லை, இதுக்கு வாழ்க்கையே அர்ப்பணிப்பார்கள். என்ன காலம் இல்லை இந்த இடத்துல, தேசமும் இல்லை, தனிமையும் இல்லை, நானற்று நானற்று இருக்கிறது பேர் தனிமை இல்லை, ஒருமை சங்கமித்து இருத்தல். இங்கனும் ஜீவான்மா நுண்ணியதாய் நுனித்து சென்றதெல்லாம் சுத்தாபத்த அனுபவங்களாகும். இறுதியில் ஆன்மாவோடு ஒன்றி ஒடுங்கி ஒன்று கலந்து குற்றமற்ற ஏக வஸ்துவானவர்களுக்கு பின்னர் அசுத்த அவத்தையில் திரும்புதல் என்பது என்றுமே இல்லாது ஒழிவதால், அசுத்த அவத்தையில திரும்புவது, திருப்பி எண்ணங்களுக்கு திரும்புவது, உணர்ச்சிகளுக்கு திரும்புவது. அப்படின்னா நம்ம உடனே வந்து அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகாம இருக்க மாட்டோம், குடும்பத்துல அனைத்து உறவுகள் குழந்தையை கொஞ்சாம இருக்க மாட்டோம், பேரனை கொஞ்சாம இருக்க மாட்டோம், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா நம்மளையே, அதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. உள்ள வந்து அப்படி புடம் போடப்பட்ட உள்ள வந்து மாளாக்காத, ஏன்னா அது சப்ஜெக்டிவ் பொருள். இது எல்லாம் உடம்பு முதற்கொண்டு நான்லேந்து மண்ணு வரைக்கும், நீங்க லேண்ட் வச்சிருக்கீங்க, அந்த லேண்டை போய் பார்த்துட்டு ஃபென்ஸ் போடணும், அது போடணும், காம்பவுண்ட் கட்டணும், பாதுகாக்கணும் அப்படின்னு அது மேல வச்சிருக்கிற பற்று வரைக்கும் நான்லேந்து சொல்றேன், நான்ல ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியினால்தான் அந்த பற்றே இருக்கு. அங்க மண் மேல இருக்கு, பொன் மேல இருக்கு, பெண் மேல இருக்கு, ஆண் மேல இருக்கு, உலக புகழ் மேல இருக்கு, அதிகாரத்து மேல இருக்கு, பட்டம் மேல இருக்கு, பதவி மேல இருக்கு. சோ இது வந்து நான் உணர்ச்சியிலேருந்து, இது இதெல்லாம் நின்று விடாது, இதெல்லாம் பொய், நானே பொய்ன்னும் போது அந்த மண் மேல வச்சிருக்கிற பற்று வரைக்கும் எல்லாம் பொய். ஆனா இவற்றை எல்லாம் கடந்து ஏகமாக இருக்கின்ற அந்த பொருள் மேல் கொள்றது வந்து சப்ஜெக்ட் மேலேயே, எது எல்லாமாக இருக்கின்றது, இந்த நானாகவும் இந்த நான் கொண்ட மண்ணின் பற்றாகவும் 36வது தத்துவம் வரைக்கும் இருக்கிற அது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் நாம் வந்து துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி கொண்டால் போறோம். இவைகள் ஏற்கனவே பொய், இவைகளை துறப்பதற்கு தகுதியுள்ள துறவி கூட நினைக்க கிடையாது, உனக்கு அதிகாரமே கிடையாது இதை துறக்கிறதுக்கு. First of all, you should own it. You are not the owner of it. Naan is not the owner of anything at all in this cosmos, including his own physical body or his life. இங்க சொல்லுவாங்க, உடல் மண்ணுக்கு அப்படின்வாங்க, உயிர் வந்து யார் யாருக்கோ கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, என்னமோ இவங்களோட உயிர் மாதிரி கொடுத்தா பூச்சுக்குன்னு வந்துடும், எதுக்கு கொடுத்தியோ அதுக்கே வந்துடும், அதையே கத்திக்கிட்டே வரும், எங்கேயும் போறதில்லை. இந்த கூர்மை, இந்த நுணுக்கம், அருகிய நோக்கம், அருகிய நுட்பமாக போயிட்டு 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 நம்ம எங்க நான் பக்கத்துலயே போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், கரெக்டா இருக்கும். அதுல கிடைக்கிற சாந்தமும் அதுல கிடைக்கிற நிறைவும் பூரணத்துவமும் இதுதான் சாதகங்கள், இதுதான் வாழ்வே. இதுக்குத்தான் அங்க போய் சட்டையை போட்டுக்கிட்டு போய் எதையோ பேசி பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வரும், அதை பண்ணிட்டு அங்க கொண்டு வச்சுட்டு நம்ம மாட்டுக்கு உள்ள இருக்கணும். இது நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள், உலகத்து பாஷையை இவங்க அற்புதமா பேசுவாங்க, சாதாரணமா பேசணும், அவனவ தட்கி திறமை, ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் நிஜமான போதை கள்ளுண்ட போதையோட அவன் இருக்கான், எது ஆணவ போதை, அகங்கார போதையோட இருக்கான், அது மேல ஏற்றப்பட்ட போதையெல்லாம் அவனுடைய உணர்ச்சிகளாக அங்க இருந்து கொண்டு, இவர்கள் அந்த உணர்ச்சியை நகர்த்திட்டு நான் உதிக்கிற இடத்துல போய் நின்றுகிட்டு சுத்தாவத்தையில போய் நின்றுகிட்டு அங்க சிவத்தோடையும் மகேஸ்வர தத்துவத்தோடையும் சதாசிவ தத்துவத்தோடையும் ஈஸ்வர தத்துவத்தோடையும் சக்தி தத்துவத்தோடையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனந்த களஞ்சிட்டு இதெல்லாமே காதல் கலப்பு, இது ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது, சுத்தாவத்தைன்றது ஆண் பெண் வித்தியாசம், ஜெண்டர்லாம் கிடையவே கிடையாது, ஜெண்டர் வந்து மாயா காரியம், 36 தத்துவத்துல 30 தத்துவம் மாயாகாரியம், 6 தத்துவம் பரம்பொருள் தத்துவம், சுத்த அவத்தை, சுத்த அவத்தைன்னா சாத்வீக அவத்தைகள், அதெல்லாம் ஆனந்தம், ஆனந்தம், இந்த அவத்தைக்கெல்லாம் நீங்க வந்துருவீங்க,
சத்சங்கம் தோய 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 இந்த அவத்தைகள் எல்லாம் உங்களை உள்ளுக்குள்ள பூரா இருந்து உள்ள எப்போ நிறைவாவே இருப்பீங்க. இங்க பொருள் நஷ்டப்பட்டாலும் உரைக்காது, மான அவமானப்பட்டாலும் உரைக்காது. ஏன் மெய்யான பொருளோட உலாவிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய சக்கரவர்த்தி பக்கத்துல ரைட் ஹேண்டா நீங்க இருக்கீங்கன்னா, அங்கிருந்து வீட்டுல இருந்து ஏதோ சொல்றாங்கன்னா, ஏங்க இங்க யாரோ வந்து வீடு இடிக்கிறேன்னு வந்திருக்காங்க, நீ ஜஸ்ட் சொல்லு, நான் யார் பக்கத்துல இருக்கேன்றத மொத்தம் சொல்லு அப்படின்னு போன்லயே மொபைல்லயே சொல்லிடுவாரா இல்லையா, யார் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லு. என்னம்மா என்ன சொல்றாரு உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு, அவர் ஒண்ணும் தெரியாதவர், விவரம் தெரியாதவர், பாமர மனுஷன், அஞ்ஞானி வந்து கேட்டார்னா சொல்லு. இல்லைங்க அவர் வந்து உங்களுக்கு இவர் தெரியுங்களா, அசோக சக்கரவர்த்தி தெரியுங்களா? அசோக சக்கரவர்த்தியா? அவர் தானுமா இந்த பாரத தேசத்துக்கு சக்கரவர்த்தி, அவர் பக்கத்துல ரைட் ஹேண்ட் தான் எங்க கணவர், அவரோட பேசுறீங்களா, அசோக சக்கரவர்த்தியோட பேசுறீங்களா, என் கணவரோட பேசுறீங்களா, ஓடியே போடுவான்ல அவன். அது போல சுத்த அவத்தையில இருக்கும்போது நம்மளுடைய மெட்டீரியாலிட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் நடந்தேறிவிடும். இப்படியாக இது திரும்புதல் என்றுமே ஏக வஸ்துவானவர்களுக்கு அசுத்த அகத்தில் திரும்புவது என்று என்றுமே இல்லை. மேற்கூறப்பட்ட அனுபவங்களாகிய சலனங்கள் மீண்டும் உதியாது. இது நான் மூலமாக 36 தத்துவத்துல வருது. அதான் வந்து இங்க வந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க, இதுல இந்த ஒழிவில் ஒடுக்கத்துல பிரபஞ்சத்தின் பொய்மையை இங்க இதுல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சாத்துவிகம் 8வன சத்துவ குணமயமா இருக்கிற தன்மைகள் வந்து 8 தன்மைகள் இருக்கா. என்னென்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிராசை. ஆசையா அப்படின்னா என்ன, இதை சாப்பிடுறீங்களான்னு கேட்டா, அவங்களுக்கோசரம் சாப்பிடுவோமே தவிர நம்மளுக்கா ஒண்ணுமே கிடையாது. நான் மேல ஏறி இருக்கவே ஏறி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. குணம் குறி இல்லாமல் இருக்கும் அந்த தன்மை வந்து நிராசை தன்மை, இது ஆன்ம பொருள் போல. அப்புறம் தவம். தவம்னா என்ன, உதிக்கிற இடத்துல ஓயாம இருத்தல், பேஷண்ட் வெயிட்டிங், எண்ட்லெஸ் வெயிட்டிங். அதுதான் இந்த தலைப்பே, இந்த புஸ்தகத்தோட தலைப்பு என்ன, ஒழிவில்லாத ஒடுக்கம். ஜாலியா ஆசாசியா, ஆனா விஷயத்து மேல வெறுப்பு, நிராசை, ஜாலியா வெயிட்டிங், வெயிட்டிங்கே ஒரு ஆசைங்க. ஆனா சாதாரணமா எண்ணத்துல வெயிட் பண்றதுன்றது பரபரப்பு, ஏன்னா சூடா இருக்கும். மனித காதல்ல காதலன் காதலிக்கு வெயிட் போதோ, காதலி காதலன் திட்டி தீத்துருவாங்க, மனசுல அழுத்துருவாங்க, சலிச்சிருவாங்க, சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் அழுத்துருவாங்க, சலிச்சிருவாங்க. இங்க அப்படி கிடையாது, சத்தியமான நம்பிக்கை பொருள் மேல. அதனால வெயிட்டிங் வந்து ஆனந்தமா இருக்கும், வெயிட்டிங்கே ஆனந்தம். ஏன்னா வெயிட்டர்னு ஒத்தனும் கிடையாது, தானே தனக்கு வெயிட் பண்ண முடியுமா? அதுதான். அப்புறம் பொறுமை, எல்லை இல்லாத பொறுமை. பொறுமைக்கு எல்லை இருந்தால் அது பேர் பொறுமை கிடையாது, பொறுமை இன்மை. ஸோ பொறுமை அதாவது பெற்ற தன்மை, ஒரு மாதிரி ஒரு பொருளை ஆல்ரெடி அடைந்த தன்மை இருந்தாதான் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆன்மா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம நானை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்குது. நம்ம நான் உண்மை அல்ல, அசுத்த அவத்தைகள் உண்மை அல்ல, 30 தத்துவங்கள் உண்மை அல்ல, 6 அவத்தைகள் வந்து அந்த இன்பத்தினுடைய பல பாங்குகளை, அது இருக்கும் நிலைகள் எல்லாம் விவரிப்பவை. அதுல இந்த சாத்துவீகம் 8 விதமான தன்மைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நிராசை, அடுத்தது தவம், அடுத்தது பொறுமை, அடுத்தது கிருபை, கிரேஸ், அருள். கிருபை அருள்மயமாக இருக்கிறது, பொருள்மயமாக இல்லை. அருள்னா என்ன அர்த்தம், அருவமான, அச்சலத்தன்மையான, மௌனமான, அருள் எல்லா ஐஸ்வர்யங்களினுடைய சக்தி பிரபாவமாக, ஆம்னிபோட்டன்ஸ், அதுதான் அருள். உள்ள அருவமா இருக்கு, ஆனா உள்ளத்தினிலே அருள் உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும், அதாவது பொருளே உண்டாகும். அதுதான் வந்து வரம் கொடுக்கறது, சாபம் கொடுக்கறதும் அப்படித்தான். சத்துக்களை பத்தி எதையாவது அவங்கள தூண்டி விட்டு அவங்களுடைய உச்சத்துக்கு அவங்கள தள்ளிட்டாங்கன்னா
அவங்க எதாவது நினைச்சா கூட அது வந்து அங்க வந்து எரிய ஆரம்பிச்சிடும், பிரச்சனை மயமாயிடும். அதே போல அவர்கள் என்ன பாங்கில் இருக்கின்றார்கள், அந்த பாங்க அந்த ஆன்ம பொருளை மதிச்சு கொண்டாடி கரைஞ்சு உருகி இருந்தாங்கன்னா இவங்க கரைஞ்சிருவாங்க, யார் அடியவர்களை கரைஞ்சிருவாங்க. உனக்கு என்ன வரம் வேணும் கேட்காமையும் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும், ஆன்ம ஞானம் வேணுமா, வாங்கி போ, கிடைக்கும். இல்லைங்க எனக்கு ஒண்ணுமே ஆ ஈ கா மெய்யெழுத்து உயிரெழுத்து எதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரிய வேண்டாம், தெரிய வேண்டியது இதுதான், கரெக்டா வந்திருக்க நீ, யூ ஆர் த மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன், ஆன்ம ஞானம் வாங்கிக்கும், இதுதான் கிருபை. அப்புறம் சந்தோஷம், சதா நிறைவு. நான் போச்சுன்னா காலம் கிடையாது, நீங்க உடம்பு கிடையாது, மனமான எண்ண ஓட்டங்கள் கிடையாது, உணர்ச்சி மயமான புத்திகள் கிடையாது, பழைய பதிவுகளுக்கெல்லாம் அங்கே என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது பேர் என்ன, சதா நிறைவு சந்தோஷம். அப்புறம் வாய்மை, வாய்மைன்னா என்ன, அந்த க்ஷணம் பரம்பொருள் தன்மை வந்து நேரடியாக தெரிக்கும், கண்ணு கூசுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சந்நிதி. பிசிக்கலா வந்து பகல் சூரியன் எப்படி கண்ணை கூச வைக்கின்றதோ அதற் போல் அவங்களுடைய அவங்களே அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க கிட்ட இதெல்லாம் குடிகொள்ளும். வாய்மை குடிகொள்ளும்னா அர்த்தம், புறக்கண்களை இந்த உடல் கண்களை கூச செய்யும் இந்த சூரிய ஒளி போல அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய இருப்பு, அவர்களுடைய அச்சலத்தன்மை, அவர்களுடைய மௌனம், உணர்வு எல்லாம் நிறைவா இருக்கிறதுனால ஒரு வாய்மை அங்கே எப்ப பார் இருந்துக்கிட்டோம், சத்தியத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அறிவுடைமை, அறிவுடைமைன்னு அறிவையே ஒரு பொருளாக உடையவர். ஆழ்வார்கள்ல ராமானுஜருக்கு பேர் உடையவர், எதை உடையவர், பொருளை உடையவர், அருளை உடையவர், தவத்தை உடையவர், பொறுமையை உடையவர், சாத்வீக குணம் எட்டையும் உடையவர். அதுல ஒரு அம்சமே வந்து உடைமை, அறிவுடைமை. அப்புறம் அடக்கம் உடைமை. அடக்கம்னா என்ன, நானற்று இருத்தல். நான்னு ஒண்ணு வந்து எண்ணத்தோட சேர்ந்தாலும் சரி, உடம்புல பாடி லாங்குவேஜா சேர்ந்தாலும் சரி, உடலை சுத்தி சேர்ந்தாலும் சரி, பேசுற விதங்களை அஞ்சு அஞ்சு விதமான இந்திரியங்கள் கர்மேந்திரியங்களை சேர்ந்தாலும் சரி, ஞானேந்திரியங்களை சேர்ந்தாலும் சரி, எண்ணத்தை சேர்ந்தாலும் சரி, உணர்ச்சிகளை சேர்ந்தாலும் சரி, நானையே நேரடியாக வச்சுக்கிட்டு என்னப்பார் என் பெருமைப்பார் நான் யாராக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்ற அதையே சேர்ந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் இருத்தல் அடக்க முடியுமே. மொத்தத்துல நானுடைய வகையரா செத்து கிடக்கு, பஸ்பமான கயிறு அவ்வளவே. இதுதான் வந்து எட்டு சாத்வீகம் எட்டானவை. அப்புறம் தச அவத்தைகளானவை, பத்து அவஸ்தைகள். இதையெல்லாம் வந்து அடியவர்களுக்குள்ள அப்படியே உங்ககிட்ட பூரிக்கும், ஊற ஆரம்பிக்கும். சத்சங்கம் கேட்க 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 எப்படி மாறினீங்க, ஏதா மாறினீங்க, எதுவா மாறினீங்க, எல்லாம் வந்து இங்க நடக்கிறது. அந்த பத்து அவத்தைகளையும் இப்போ இதுல விளக்குறாங்க, என்னன்னு பார்ப்போம். பிரபஞ்சத்தின் பொய்மையை உணர்ந்து, நம்பர் ஒன்னு பத்து அவஸ்தைகள்ல பிரபஞ்சத்தின் பொய்மையை உணர்ந்து அதை மெய்யாண்ம வஸ்துவாய் காணும் அரிதாகிய நோக்கம். அதாவது இல்லாமே போயிடுச்சு, பிரபஞ்சத்தின் பொய்மையை உணர்ந்ததுனால என்ன, பொது மனமே இல்லை, சித்தமே இல்லை. ஆனா போப்பா சூரியன் ஆகுது, சந்திரன் ஆகுது, பஞ்சபூதங்கள், அதை பத்திலாம் அதை வச்சுக்கிட்டு இருக்கிற நான் இல்லாததுனால இங்க எண்ணம் கூட என்டர்டெயின் பண்ண மாட்டோம், உணர்ச்சியே இருக்குது. சோ பிரபஞ்சம் பொய்யா விழுந்தது, விழுந்ததுதான், அது ஃபர்ஸ்ட் இலக்கணமா. அப்புறம் கருவிகரணங்களின் நியதிகளையும் சிந்தனை தன்மைகளையும், சிந்தனையையும் கருவிகரணங்கள்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கருவிகரணங்கள், அஞ்சு புலன்கள் கரணங்கள், உடம்பு கரணம், கரணம்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவின்னு என்ன டூல்ஸ், டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மீடியம் ஃபார் டிரான்சாக்ஷன் டிரான்சாக்டிங், ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் யூ நீட் எ மீடியம். இப்போ பேச்சு ஒரு மீடியம், கம்யூனிகேஷன் மீடியம், பார்வை ஒரு மீடியம், உடம்பே ஒரு மீடியம், எண்ணம் ஒரு மீடியம், கருவி கரணங்களின் நியதிகளையும் சிந்தனை. இது பத்து அவத்தையில ரெண்டாவது அவத்தை. அப்புறம் முன்னம் ஜீவபோத சேட்டைகளினால் அனுபவித்த, முன்னம் ஜீவபோத சேட்டைகளினால் அனுபவித்த துன்பங்களை மறவாது. முன்னாடி வந்து பற்றுக்கும்,
இந்த அஞ்சு அஞ்சு பத்து புலன்கள் முப்பது முப்பது விதமான விஷயங்கள் அப்ப அசுத்தவித்தைகள் இதனால வாங்கி அடி 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 அடினு அடி வாங்கியிருக்கோம். அவைகளை அந்த துன்பங்களை மறவாது அவ்வப்போது தக்க சமயங்களில் நினைவு கூர்ந்து நெட்டு உயிர்ப்பு எரிதலாம். நெட்டு உயிர்ப்பு எரிதல் பெருமூச்சு விடுதல், நெட்டு உயிர்ப்புன்னா என்ன தீர்க்க சுவாசம். அப்பா என்னம்மா நான் யோசிப்பேன், என்னம்மா தாட்ஸ் எல்லாம் கொண்டாடி மறந்து கிடப்பேன், நாட்கள் வருடங்கள் விஷய சுகங்கள்ல நான் தூஞ்சிருந்து பட்ட அவஸ்தைகள் அவ என்னை போட்டு அடிச்சு துவைச்சு எடுத்தது இதெல்லாம் சமயம் அப்பப்போ நினைக்கும் பொழுதே நான் ஒரு பெருமூச்சு வரும். ஐயோ எப்படி நான் தப்பிச்சேன். இதெல்லாம் தான் கேளாது கொடுக்கறது. கையினில் கனியும் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொலை, உவகை வெறி கொலவுகள் தான் அர்த்தம். இந்த மாதிரி பாங்கெல்லாம் சதா இந்த மாதிரி பாங்குகள்லயே எட்டு சாத்வீக குணங்கள் பத்து தச அவத்தைகள். அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு மூமெண்ட் வேக்கிங் ஸ்டேட் லைஃப்ல பழைய துன்பங்களை அப்படியே மறவாது அவ்வப்போது அதை நினைவு கூர்ந்து ஒரு பெருமூச்சு எடுத்து அப்பா எப்படி குழப்பிப்பேன், நான் எப்படி பயப்படுவேன் தனிமைக்கு, எப்படி பாதுகாப்பை தேடுவேன், பயத்தை விலக்குன்னு என்னத்தையோ கேட்பேனே, யார் யார்கிட்டயோ போய் நின்றேனே இந்த உலகத்துல, ஒண்ணுமே இல்லையே நீ இருக்கியே இப்போ அப்படின்ற மாதிரி நெட்டு உயிர்ப்பு எரிதல். ஆன்ம அருள் மேலிட்டால் மேலிட்டால் உடலில் இளம் சூடு எழுதல். புரியுமா எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆன்ம அருள் மேலிட்டால் உடலில் இளம் சூடு எழுதல். அது வந்துடுத்துன்னா வாசனைகள் வேற களையப்பட்டு இருக்கும். வாசனைகள்ன்றது வந்து அது வந்துடுச்சுன்னா அப்படின்னும் போதே வாசனைகளுக்கு அங்க இடம் இருக்காது. அதனால அது எரிச்சு வெள்ள தள்ளும். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருடத்துக்கு மேலாக அந்த சிருங்கேரின்ற மலை காடு நல்ல கிளைமேட், சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு ரெண்டு டிகிரி இறங்கி வந்து ராத்திரி வந்து சாதாரண மே மாசம் ஜூன் மாசம் அக்னி நட்சத்திரம்லாம் இங்க காயும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி இருக்கும் நைட்டு கிளைமேட். ஃபேண்டாஸ்டிக் கிளைமேட். அப்ப கூட நம்மளுக்கு உள்ளு வேணும் புத்திக்கிறதுக்கு, அப்படி இருக்கும் குளிர் காத்து அடிச்சுதுன்னா அப்படி இருக்கும். என்ன காரணம் தெரியாது. அந்த அந்த இடமா அதுவும் அருள்மயமான இடம் நம்மளை ஈர்த்து வச்சுக்கும். ஓடி 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 போய் அந்த ஊருக்கு போயிடுறது காட்டுல சுத்திக்கிட்டே இருக்குது உன்மத்தம் பிடிச்சவன் போல இருக்குது. ஏன்னா உடம்பு கொதிக்குது எரியுது தகிக்கும். ஆன்ம அருள் மேலிட்டால் உடலில் இளம் சூடு எழுதல். ஸ்ரீ பகவானுக்கு மதுரையில் அன்மானுபூதி பெற்ற பின்பு உடலில் எழுந்த உஷ்ணம் தலைக்கேறி துன்புறுத்தியது. அது அவர் திருவண்ணாமலையை அடைந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசித்த பின்பே நீங்கியது ஆகிய விவரங்களை அன்று அவருடைய சரிதையில் காணலாம். இது இது வந்து என்ன ஆக்சுவலா என்ன வாசனைகள் வந்து எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு புறச்சூழ்நிலையும் அது அப்ப கேக்குது போல் இருக்கு. ஆனா ஆன்மஞானம்ன்றது பரிபூர்ணமா அதுல டிஞ்சு தோய 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 என்னாகும் இடம் பொருள் உடம்பே மறக்கப்படும் உடம்பு சூடு அப்புறம் அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் முதல் அறியாமை நீங்கிய நீங்குகின்ற காலத்து இதெல்லாம் நடக்கும். உணவு உடை உறைவிடம் ஆதிகளை துரத்தல் அதான் சொன்னேன். எக்ஸ்டர்னல்ஸ் உணவு உடை உறைவிடம் எங்க வாழறோம் இதெல்லாம் இம்மெட்டீரியல். தே டோன்ட் கன்சர்ன் யூ. உன்னுடைய பாவம் சதா என்ன நானை களைஞ்சிட்டு நிர்வாணமா உள்ள சுத்த அவத்தைன்னு சொல்லப்படுறேன். பொருள் கிட்ட நின்றுகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பொறுமையா இருந்துகிட்டு இருக்கிறது, அறிவுடைமையா இருக்கிறது, அடக்கமுடைமையா இருக்கிறது, நிராசையா இருக்கிறது. நிராசை அப்போ அவன் யாருப்பா? அவன் அவன் இந்த உலகத்துல என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்ன பண்ண போறான் இங்க இந்த உலகத்துக்கு? ஆக்சுவலா இஸ் ஏ வேஸ்ட். உலகம் ஆக்சுவலா வேஸ்ட். அதை உணர்ந்தவன் அவன் தான். ஆனா உலகம் என்ன சொல்லும்? இவனை வேஸ்ட். ஆனா இது அப்பேற்பட்ட நிலை. பிறரோடு உரையாடுவதற்கு மனம் இல்லாமை. யாருக்காவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா கூட உள்ள ஒரு ஆளை எழுப்பணும், பிடிச்சு தூக்கி நிக்க வைக்கணும். பாப்பா
யாரோ வந்திருக்காங்கப்பா. அவர் என்னமோ இந்த உலகத்து விஷயத்த கேட்கிறார். அந்த மலையில கூட யாராவது சேல்ஸ்மேன் வந்து நிற்பான், எங்க நம்ம இருக்கிறதே ஊரு விட்டு ஒதுக்கு போறோமா, எங்கேயோ இருக்கும் மலை உச்சியில இருக்கும், அந்த மலை உச்சிக்கு ஏதான கம்பளி கிம்பளி அதெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தன் வந்துருவான், காதவை தட்டிட்டு அவனுக்கு ஏதாவது டீ வேண்டி இருக்கும், வெந்நீர் வேண்டியதா இருக்கும், அதை குடிக்க வேண்டியதா இருக்கும். பட் அதுக்கு இதுன்னு உட்காந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெருசா பேசணும், நம்மளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானு அவனுக்கு தெரியாது. எத்தையோ சொல்லி ஏதோ கொடுத்துட்டு உனக்கு என்ன டீ கொடுக்குறேன் குடிச்சிட்டு போ அப்படின்னா அவன் இது வேணும். ஆனாலும் அவனுக்கு பேசுறது, ஏன்னா அவன் கத்திக்கிட்டு இருக்கான், ஒத்தனை வாங்குற ஒன்றும் இல்லை, மலையில வந்திருக்கான், ஏறி மெனக்கட்டு ஏறான் இல்ல ஆல்டிடியூட். அதனால கொஞ்சம் ஒரு ஹியூமன் பீங் கிட்ட பேசிட்டு போகணும்னு அவனுக்கு இது. நம்மளுக்கு நம்ம எங்கேயோ கிடக்கோம், என்ன அந்த உலகத்திலேயே இல்லை, அந்த மலையிலேயே கூட இல்லையே, எங்கேயுமே இல்லையே. ஸோ பிறரோடு உரையாடுவதற்கு மனம் இல்லாமை, மௌனத்தில் சுகித்திருத்தல், இதுதான் உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா. அருள் அவத்தை தன்மை ஒழிவில்லாத ஒடுங்குதல்ல நடக்கின்ற ஒரு பெரிய மாயாஜாலம் போல அந்த தனி மனுஷனுக்குள்ள ஆர்ப்பரிக்கிற உவகை கடல் பொங்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது. பிறரோடு உரையாடுவதற்கு மனமில்லாமை, மௌனத்தில் சுகித்திருத்தல், ஆன்ம உண்மத்த பிடிப்பினால் பிரபஞ்சத்தின் பொய்யை இல்லாது ஒழித்தல். உண்மத்தம் சொன்னேன், உண்மத்தம் தான் என்ன, கிறுக்குத்தனம், உண்மத்தம் கிறுக்கு. கிறுக்கன் அதே உலகத்துல அதே மார்க்கெட்ல என்னமோ அந்த உலகத்தையே சாராதவனோ என்னமோ தன் மனோ உலகத்துல கிறுக்கு பிடிச்சு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பான். இடம் பொருள் ஏவல் தெரியாது. ராத்திரி 11 மணிக்கு மட்டும் தான் இருப்பான், காலங்காத்தால 6 மணிக்கு மட்டும் தான் இருப்பான், 12 மணிக்கும் என்னத்தையே தின்னுண்டு திடீர்னு அப்படி போயிட்டு இருப்பான். நிப்பான் உடன் உடன்னுவான், நம்ம ஏதாவது கூட்டா வயசாட்டு போட்டு இருப்பான், திருப்பி பேச்சு கண்டினியூ ஆயிட்டு இருப்பான். அவன் தன்னுடைய இடத்துல இருந்து இறங்க மாட்டான், அதுதான் உண்மத்தம் பிடித்த நிலை. அத போல பெரும் அருள் போதையோட உவகை வெறி கொள அருள் எப்படி கேட்கிறார் பாருங்க. எல்லாம் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம உடம்பான ஆப்ஜெக்ட் கூட இதை கொடுக்காது. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது. இங்க நடக்கிற ஆன்மீகத்துக்கு கிலோ எவ்வளோன்னு வாங்க, நானை பத்தி பேச்சுனாலே ஓடியாக போயிடுவாங்க. ஆன்ம உத்தம் உண்மத்தை பிடிப்பினால் பிரபஞ்சத்தின் பொய்மை இல்லாது ஒழித்தல், அப்புறம் பிராணவாயு நின்றார் போல் மூர்ச்சித்திருத்தல். நம்ம சுவாசிக்கிறோமானே தெரியாது, ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா, ஒரு குழந்தை தான் சுவாசிச்சுட்டு இருக்குன்னு தெரியுமா, ஆனா சுவாசம் போயிட்டு இருக்கு. திடீர்னு உடம்பு மேலதான் திரும்பிச்சோம், அப்படி பார்த்தோன்னா என்னடா மூச்சு விட மறந்துட்ட மாதிரி இருக்கு, மூச்சு போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா மெலிசா போயிடும், மெலிசா போயிடும். அதான் அந்த அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஊர்துவரேதஸ்ன்னுவாங்க, மேல போகின் இருக்கிற மூச்சுன்னு வாங்க. ஊர்துவரேதஸ், ஊர்துவம்னா மேல மேல் நோக்கி, ஊர்துவரேதஸ். ஜீவபோதம் ஜீவபோத நாசம் முழுமை பெறல் ஆகியவையும், ஜீவபோத நாசம் மொத்தத்துல சின்ன பின்னமா இருக்கும், நான் சின்ன பின்னமா இருக்கும். இதுதான் அந்த ரெண்டாவது கன்னியினுடைய இதுவா போகுது. இந்த தச அவத்தைகளும் ஸ்ரீ பகவானின் அனுபவங்களாக விளங்கியதை அவர் சரிதையில் விரிவாக காணலாம். சுத்த அவத்தையில் ஜீவபோதம் செயலற்ற போதும், சுத்த அவத்தையில் ஜீவபோதம் செயலற்ற போதும் முற்றிலும் இரவாது இருப்பதினால் மேற்கூறப்பட்ட அவத்தைகளையும் அறிந்து நிற்கும். ஆனால் ஏகான்ம வஸ்துவாக தன்னை உணர்ந்தவருக்கு இந்த தச அபத்தைகளும் சலனமின்றி அற்று போகும், தச அபத்தைகளும் சலனமின்றி அற்று போகும் என்பதை கூற வேண்டி சுத்த அபத்தை துவச்சி துகளற்ற அத்துவிதர். இது சுத்த அபத்தை, இது எல்லாம் கூட சலனம் இல்லாமல் ஆளே இருக்காரா இல்லையா, இருக்க மாட்டார் அதுதான். மேலும் ஞானியர் குற்றங்குறைகள் நீங்கி சர்வகுண சம்பன்னராக, சம்பன்னர் என்ன, வெல் டன், அதுதான் ஆக்சுவல் மீனிங் சம்பன்னர். குற்றங்குறைகள் நீங்கி சர்வகுண சம்பன்னராக திகழ்வாதலால் துகளற்ற அத்துவிதர், துகளற்ற என்ன, டஸ்ட் இல்ல, டஸ்ட்லெஸ், டர்ட்லெஸ், பார்ட்டிகல்லெஸ், செப்பரேட்
எஃபர்ட்லெஸ். அத்துவிதர், அத்துவிதர்னு பேர் வச்சுட்டாங்க, நான் டுயல். இவ்வாறு இத்திருவெண்பாவில் ஞான சாதகர் இலக்கணமும், ஞான சாதகர் நீங்க எல்லாம் இதெல்லாம் அண்டர்கோ ஆகும், பட் இவ்வளவுதான் உலகமே, மனம்தான் உலகம். அதுல நீங்க இருக்கிறது ஹையஸ்ட் இலக்கணமும், ஞான சாதகர் இலக்கணமும், ஞானமீதிய சாத்தியர்தம் இலக்கணமும் ஒருங்கே அறிவித்தவராயிற்று. ஞானமீதிய சாத்தியர், அடைஞ்ச ஞானியா இருக்கிற பகவான் போன்றவர்கள், அதையும் ஒருங்கே அறிவித்தவாறு ஆயிற்று அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு பாட்டு அதுதான். என்ன பாட்டு பார்த்துட்டுதோம்? 23வது கன்னி. கையினில் கனியுன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா. உவகை வெறி கொள அருள் இப்படி கேட்பாங்களா? யாராவது சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இயங்குவாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய குரூப் எல்லாம் வந்து எங்கேயோ வந்து விஷயமே இல்லாம உலகத்தோட சேர்ந்து ஒன்னா போயிருக்கும். அதுதான் நம்ம 10 அவத்தைகள்ல பார்த்தோம். இப்பேற்பட்ட நிலையை எனக்கு கொடு, அதாவது அடைந்த அதுவும் எல்லாம் அடங்கி போயிடும். பிறருடன் பேசாம இருக்கிறது, ஒரு பேச்சுக்கே ஆசை இல்லாம இருக்கிறது, தனக்குள்ள எழும்புற பேச்சுக்கே ஆசை இல்லாம இருக்குது, நான் பேசுறது கண்டே சகிக்காதது, உணவு உடை உறைவிடம் பத்தி எல்லாம் நம்ம வாழ்க்கை ஓயாம இந்த மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்ததுக்கு போயிடும். 24. கோடி வீட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா. அதாவது ஒரு ஜெயித்த அரசன் என்ன பண்ணுவான், தன் கொடி பறக்க தன்னுடைய தேர் காலில் பின்பக்க சீட்டுல அவனை கையை கட்டி, எதிரி அரசனை கையை கட்டி இதை போட்டு மண்டி இட்டு கையை கால் நகத்தை விடாம கட்டி போட்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கழிச்சிட்டு வந்து, அதுவும் கெட்ட அரசனா இருந்தான்னா, ஒரு நல்ல அரசன் சக்கரவர்த்தி சர்வசாதாரணமா படையெடுத்து அவனை கட்டி தேர் காலில் போட்டு பின் சீட்ல போட்டு கையை காலை கட்டி இழுத்துக்கிட்டு வந்து போ பழைச்சு போ அப்படின்னா, அந்த மாதிரி அரக்கத்தனம் கொண்ட ஒரு வாழ்க்கை போல வந்து என்னை இப்படி ஆள்றீங்க, என்ன பரம்பொருள் ஆள்றதுன்னா என்ன அர்த்தங்க? நான் வந்து பொட்டு 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 பொட்டுன்னு, நீ தனி ஒத்தியா நீ இருந்தேன்னா நீ என்னுடைய மனைவியே இல்லை. உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அதுக்குண்டான எண்ண ஓட்டங்களும் அதுக்குண்டான உணர்ச்சி ஓட்டங்களும் இதெல்லாம் இருந்ததுன்னு நீ ஏன் ஆள் இல்லை? இங்கே மெட்டீரியல் லைஃப்ல வாழ விடாத மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் அந்த போதே பெரிய பொருள். இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு கோபப்படுற மாதிரி வெறுத்துக்கிற மாதிரி பெண்கள் என்ன சொல்லுவாங்க, போய் தங்களுடைய தன்னுடைய கணவனானவன் காதலனானவன் எப்படி இருக்கான்றத பத்தி அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுல எப்படி பேசிப்பாங்க அவங்க? என்ன அவரு ஒரு செகண்டு ஒரு கர்ச்சீஃப் இல்லையா, சமயத்து கர்ச்சீப் கொண்டு வந்து கொடுக்கலையா, சின்ன விஷயமா இருக்கும் வெளிலேருந்து கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு, அதுக்கு ஒரு மணி நேரம் கலாட்டா ஆர்ப்பாட்டம், அது கர்ச்சீஃப் இல்லை. கர்ச்சீஃப் விஷயமே இல்லை அது. அது என்ன விஷயம், நீ எப்படி ஒரு ஆளா நீ வந்து என் மேல பார்வை எடுத்துக்கிட்டு வேற ஒரு விஷயமா, உனக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா, நீ வாழறதுக்கு உனக்கு ஒரு உடம்பு இருக்கா, 5 கோஷங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னா அப்படி ஆளும், அப்பேற்பட்ட பொசசிவ்னஸ் உரிமை கொண்டாடும். அப்பேற்பட்ட ஆனந்தத்தையும் கொடுத்து, அதான் உவகை வெறி கொள அருள் அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் பட்டிருக்காரு. அதுல இருந்து நீ கிடாதுன்னு வேற கெஞ்சல, கர்ச்சீஃபுக்கு சண்டை போட்டாலும் வந்து அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும், இது கர்ச்சீப் சண்டை இல்லை, இது கர்ச்சீப் கொடுக்கலன்னு கார் சாவிய கொடுக்கலன்னு கோவம் இல்லை. நீ எப்படி ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், இதுதான் அடிப்படை கேள்வி. நீயும் எனதே, உனதும் எனதே, சர்வாதிகாரி, எதேச்சதிகாரி,
யதா இச்சை அதிகாரி தான் எதேச்ச அதிகாரி சர்வ அதிகாரி தான் எல்லா அதிகாரமும் அவருது தானா இவங்களும் ஆசையதான் பண்ணுவாங்க அப்படி கொடுக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படி கொடுக்கிறது தான் அவங்க வாழ்க்கை யாரு அதனாலதான் பெண் பாவத்தோட எழுதுறது காதல் கலப்பு மோகம் காமம் ஆளுமை ஆளுவதால் அவன் ஆண்டவன் எதை ஆளுகின்றான் நான் கொடுக்கிறவனுக்குத்தான் அந்த உரிமை வரும் நான தானா கொடுக்கிறவன தான் அதுவும் விரும்புது நானா என்ன கொண்ணுக்குறேன்னு வரணும் தலையை கொண்டு அப்படி வைக்கணும் அதுகிட்ட காதல் பண்றதுன்னா அதோட சம்பவம் பண்றதுன்னா அர்த்தம் நான கொல்லணும்பா அஞ்சு கோஷங்களுக்கு வேலையே இருக்காதுப்பா அஞ்சு கோஷங்களும் இருக்கும் அஞ்சு கோஷங்களும் அம்மயமாகவே இருக்கும் அதுதான் அங்க கொடி விட்டு கொடி பறக்க விட்டுகிட்டு என்ன கொல்றதே வந்து என்ன கொல்றது அந்த ஜெயிப்பை கொடி கட்டி அரை அறிவிக்கிறது இப்படியே ஒவ்வொரு செகண்ட் வாழ்க்கையும் இருந்ததுன்னா இது வந்து ஆனந்தத்தை பத்தி சொல்றாங்க ஆனந்தத்தினோட எக்ஸ்ட்ரீமை பத்தி சொல்றாரு பகவான் கொடி விட்டடியறை அடியறை தான் அடிபணிந்தாரை சரணாகதி உற்றாரை நானை கொல்ல நானை அழிக்க அதனிடம் அடைக்கலம் அடைந்தாரை கொல்லும் முனை கொடி விட்டு அடியறை கொல்லும் முனை அதாவது அடியறை கொல்றது அதுல ஆனந்த நர்த்தன ஆடுறது அந்த உவகையில அவங்களையும் சேர்த்துக்கிறது அவங்களையும் அந்நியமாக விடுறது இல்லை புரியுதா ஏய் நீ சாப்பிடுற நீயும் போதையில் இருடா நீயும் கள்ள குடுறா நானும் குடிக்கிறேன் அப்பா புள்ள வித்தியாசமே தெரியாது இதுக்கெல்லாம் கோடி மடங்கு பரம்பொருள் தனிய லவலேசம் எங்கேயாவது நான் மூலமாகவோ என்னுடைய மூலமாலாம் வரவே கூடாது உனக்கு என்ன அங்க வேலை நான் இன்னும் கிளம்பல இல்ல நீ எப்படி அங்க போலாம் இல்லீங்க அம்மாதாங்க அம்மாவாது சும்மாவாது எல்லாம் நான் தான் இங்க எல்லாம் சும்மா இங்க நிஜமாவே அதிகாரம் நிஜமாவே உடைமை பொருள் யாரு அடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நினைப்பதற்கு அருகதை கிடையாது உண்மையில அது நடக்குதுன்றத அவங்க உணர்ந்தவங்க தான் கொடுக்குறாங்க உண்மையில வந்து நானாக நான் இல்லை தாயேன்னு ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நானாக எதுவும் இல்லை தாயேன்னு இங்க வந்து நம்ம என்ன ஆயிடுறோம் கம்ப்ளீட்டா வந்து எல்லாரும் பெண்டீர் போல பெண் மக்கள் போல காதலியர்கள் போல மனைவிகள் போல அதுல சும்மா கேலியா அழுத்துக்கிறாங்க இப்படி கொல்லும் முனை கொடி விட்டு அடியறை கொல்லும் கொடி பறக்க விட்டு ஜெயிப்பு மாதிரி என்னமோ அப்படியா மேல் சாவனிசம்ன்றாங்களே மேல் சாவனிசம் அப்படின்வாங்க ஃபெமினிஸ்ட்ன்றாங்க இந்த உலகம் வந்து என்னென்னவோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து காதலனோட உச்சம் ஆக்சுவலாக ஜெண்டரே கிடையாது நம்ம அவர் புனைஞ்சிருக்கார் அருணாச்சல் ஆணா சொல்லியிருக்கார் தன்னை பெண்ணா சொல்லியிருக்கார் ஏன்னா அந்த பாவம் மனித காதலோடு அப்படியே போகுது மனித காதல் அந்த இடத்துல தான் உரிமை வருது ஃபுல்லாக வருது அங்கதான் பாகுபாடு எல்லாமுமே போய்கின்றது காதல் மோகம் ஆசை இது மூணும் ஒரு சேர உச்சத்துக்கு போச்சுன்னா அது பரம்பொருள் மயமாக அதாவது எது பேஷனா இருந்ததோ அது கம்பேஷனா மாறிடும் வெறும் பேஷனா இருந்தது லஸ்டா இருந்தது காமமா இருந்தது உடல் மோகமா இருந்தது ஏதோ உருவங்களை கற்பனை பண்ணி அதுல இருந்தது வந்து பேஷன் PASSIONகம்ப்ளீட்னஸ் அதை அடையும் போது கம்பேஷன் கருணை மயம் எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டுக்கிறது காதல் வந்து கருணையா மாறுறது அன்பா மாறுறது எல்லாம் அதுக்குள்ள இது அப்ப வந்து அழுத்துக்கிற மாதிரி ஆட போமா என்ன நீங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அவன் கத்த வீடு ரெண்டுக்கு ரெண்டு போடுது எங்க அப்படின்னு கேட்டா ஆமா என்ன இருக்கும் கிளம்பியிருப்பாரு கர்ச்சிப்புன்னுவாரு பெல்ட்டுன்னுவாரு அதான் கேட்பாரு அதுக்கு அங்க பண்ணுவார் அப்படின்னு பொய்யா தான் அழுத்துக்கிறா
அவளுக்கு எல்லாம் தெரியும், அங்க குறிப்பு அப்படியே தெரியும், பரம்பொருள் எப்படி பொசிஷன் இருக்கின்றது என்பது அடியவர்களுக்கு தெரியும். அதை வந்து அது தண்டோரா போடுது. இப்ப நீங்க அடியவர்கள் கதையெல்லாம் பாருங்களேன், பிரபஞ்சத்துல பெரிய புராண கதைகள் அத்தனையும் பாருங்களேன், ஆட்கொள்ளுவர் ஒரு எதேச்சதிகாரி போல இறங்கி வருவர். அது புலமை இருக்கிற இடமா இருக்கட்டும், கர்ம மார்க்கமா இருக்கிற ஒரு திருக்குறிப்பு தொண்டரா இருக்கட்டும், கர்மயோகியா இருக்கிற திருக்குறிப்பு தொண்டரா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், காதல் வயப்பட்ட சுந்தரரா இருக்கட்டும், சுந்தரருக்கு தூதெல்லாம் போனார். யாரு? சிவபெருமான். ஏ, எனக்கு இவ்வளவு கூட பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் ஆயாச்சு, இன்னொத்தையும் பிடிச்சிருக்குன்னு வாரு, போயிட்டு வருவார். சிவன் தூது போயிட்டு வருவார். அப்படி நடக்கும். எல்லா இந்த எல்லைகள், சாதாரண வாழ்க்கைக்கு மனிதனால் கற்பனை செய்து போடப்பட்ட எல்லா எல்லைகளும் தவிர்க்கப்பட்டு அதுக்கு ஆட்படுது. அது ஏன்னா வந்து அந்த நாணை எரிச்சவனுக்கு அதுதான், அது கொடுக்கிற மயக்கத்தை தான் வந்து ஒருவனால வந்து உடைக்க முடியாமல் தவிக்கிறான். அப்பொழுது சத்சங்கம் வந்து கை கொடுக்கின்றது. உணர்ந்தவர்கள் உணர்த்தும் விதம், அதை காண்பிக்கும் விதம் அதில் கரைய வைக்கின்றது. நமக்குள் நம்மை கரைய வைப்பதுதான் அற்புதமான அமைதி, மௌனம், சாந்தம், பரம உபசாந்தம். ஹையஸ்ட் ஆற்றல் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நீங்க காத்தால ஒரு மணி நேரமும் நைட்டு ஒரு மணி நேரமும் விடாம வெறுமனே உட்காருங்க, ஒன்னும் செய்ய வேணாம். யூ டோன்ட் டூ எனி திங், யூ ஜஸ்ட் பி பேசிவ்லி. இப்ப சொன்ன இல்ல, 10 அவத்தைகள், தவம், பொறுமை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, நிராசை, இதெல்லாம் நீங்க அந்த ஒரு மணி நேரம் உட்காருறீங்க தெரியுமா, அப்ப வந்து உட்கார்ந்து இந்த லட்சணமயமா இருக்கிற அந்த ஆன்ம பொருள், இதெல்லாம் ஆன்ம பொருளுடைய ஏரியா. அது கொள்ள 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 போகுதுன்னா அதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி வந்து இந்த 24வது கண்ணில கொடிவிட்டு அடியறை கொல்லும் ஊனை கட்டி கட்டி கொண்டு உன்னை கட்டி கிட்டி எப்படி பாழ போறேன்பா, எப்படிதான் நலத்து பாக்க. இது வந்து பொழிப்புற கொடுக்காமல் இந்த வார்த்தைகளை கண்ணிகளாக அது படித்திருக்குதுன்னா உச்சக்கட்ட கழிப்புல எல்லாம் தோஞ்சிருக்காரா இல்லையா? நம்மளுக்கு பார்த்தா நம்ம கோவணம் கட்டிக்கிட்டு துறவி மகரிஷி, உலகம் தப்பு தப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றது மகான்களை. மகான்கள் கடந்தவர்கள், உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு உணர்ச்சி என்னன்னு தெரியும். அதனாலதான் அவங்க கிட்ட போய் கேட்கிறோம். ஒரு உணர்ச்சிக்கு உண்டான அவஸ்தையை உலகத்துல நம்ம படும்போது கூட ஒரு ஞானி கொடுக்கிற அவருடைய தீட்சை பட்டுதானா அங்க பொருட்செல்வம் கூட வரும். ஏன்னா அவருக்கு அது என்னன்னு தெரியும். ஒரு கிரகஸ்தனுக்கு அவனுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னா அந்த பெத்த பாசம் என்னன்றது தெரியும். அந்த பெண்ணுக்கோ, அந்த தாய்க்கோ, அந்த தகப்பனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, பண வசதி இல்லை அப்படின்னு வருந்து கதறினாலும் அங்கு பொருள்மயமாகவும் அவருக்கு கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் பொருள் சம்பந்தப்பட்டவைகள். அந்த பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா உணர்ச்சிகளையும் நானாக பதித்திருப்பது அகந்தை, ஜென்மங்களுக்கு கொண்டு வருகின்றது. அதை நன்றாக பார்த்து பரிபக்குவம் செய்து அதை கொடுத்தே அவனை மீட்டு ஆட்கொள்ளுவார். அதனால இங்க வந்து அவங்க அவங்களுடைய டொமைன்ல இல்லாத இந்த பிரபஞ்சத்தினுடைய பொருள் சார்பு கொண்ட வரங்களோ, அருள்மயமான வரங்களோ எதுவுமே அவர்களுக்கு அந்நியமாக இல்லை. அப்பேற்பட்டவர்கள் அடியறவர்கள். ஏன்னா அவர்கள் பரம்பொருளே, ஞானியர்களே, அந்த மெய்ப்பொருளே. இதுதான் உன்னோட எப்படி வாழ்வேன் அருணாச்சலா, இதெல்லாம் கொடி கட்டிக்கிட்டு பரசாற்றிக்கிட்டு நீ வந்து லூட்டி அடிக்கிறியே எதேச்சிதிகாரி போல அப்படின்னு பெருமைதான் கொள்ளுகின்றார். சரியா? எங்கன் வாழ்வேன் அருணாச்சலா. ஒரு சைடு என்னமோ வெக்கப்பட்ட மாதிரி இருக்கு, அது வெக்கம் இல்லை, ஆனந்தம், பேரானந்தம். அதற்கு கொடுப்பதில் பேரானந்தம், அதுதான் உண்மையான வாழ்வே. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 7 மணிக்கு ஜஸ்பி சசன்ஸ்ல
உள்ளது 40 அனுபந்தம் ரெண்டாவது செயல் மூலம் தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். ரங்கதுரை மாரியப்பன் இவர்கள் இருவர் வாட்ஸ்அப் இதிலும் வந்துருங்க, நினைச்சுக்கோங்க, தொடர்பு கொள்ளுங்க. நல்லது.